हरे कृष्ण ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रदितां पुराणमुनिनामद्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्बत्वानुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी नमः तु व्यास विशाल बुद्धे पुल्ला रविन्दाय तपत्र भारत दैल पूर्णः प्रज्वालितो न्यायमय प्रदीपः प्रपन्न पारजाताय स्तोत्र वेत्रय कपानये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृत दुहे नमः सर्वो गावः दोग्धा गोपालनन्दनः पार्तो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुधेवसुतं देवं कंसचानूरमर्धनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं भीष्मद्रोणतटागयत्र जतला गान्धारनीलोत्पला शल्यग्राहविदीर्वेण महनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्धिनी श्रोतिर्कलुपाण्डवैहनैकैवर्तकत्केशवः पाराजसल्यमजः सरोजममलं गीतार्तघण्डोद्घटं नानाक्याककेशरं हरिकथासम्बोधनाबोधितम्

वेदांग्रमदपनिषद गाय ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यम योगिनः यस्या न विदुसुरा सुरगणा देवाय तस्म नम नम ओं विष्णुपादाय कृष्ण प्रेषाय भूतले श्रीमते विष्णुपादाय कृष्ण प्रेषाय भूतले नमस्ते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात पाश्चातणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर निनंद भक्त श्रीवासादिगौरभक्तवृंद हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे प्रविश्य प्रसुप्तां न योन प्रवश्व प्रसुप्ताजीववियलक्तिधरस्वद्रवनत्कादीन प्राणान नमो भगवते पुरुषाय पुरषाए तोभ्यं पान्स्म बलवन वैर बलवन्मातंग

பதினான்காவது நாள் இருக்கும் பதிமூணாவது அத்தியாயத்தை பார்க்க இருக்கிறோம் ஹரே ிருஷ்ணா சோ இந்த பதிமூன்றாம் அத்தியாயத்துல இருந்து நம்ம ஒரு வித்தியாசமான டாபிக் போறோம் இது வரைக்கும் கிருஷ்ணர் பேசிட்டு இருந்த விஷயத்திலேயே அதாவது வித்தியாசமான டாபிக் அப்படின்னா எந்த விஷயத்தெல்லாம் வந்து கிருஷ்ணர் இன்னும் விரிவா பேச ஆரம்பிக்கலையோ அந்த விஷயத்தெல்லாம் கிருஷ்ணர் இங்க பேச ஆரம்பிக்க போறார் நம்ம உடனடியே சொல்லியிருந்தோம் இந்த பகவத் பகவத்கீதையானது மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஆச்சாரியர்கள் பிரிச்சிருக்காங்க முதல் ஆறு அத்தியாயத்தை கர்மயோகத்தை பிரதானமாகவும் நடுவில் இருக்கக்கூடிய ஆறு அத்தியாயத்தை பக்தி யோகத்தினுடைய பிரதானமாகவும் கடைசியில் இருக்கக்கூடிய ஆறு அத்தியாயத்தை ஞான யோகத்தினுடைய பிரதா பிரதானமாகவும் கொண்ட அத்தியாயங்களை பிரிச்சிருக்காங்க அதுல நம்ம ஞான யோகமா இருந்தாலும் சரி இல்ல யோகமா இருந்தாலும் சரி இது ரெண்டுலேயும் நம்மளுக்கு வர வேண்டியது அந்த ஆத்ம சாட்சா்காரம் ஆத்மாவை உணர்ந்து அதனால நம்மளுக்கு ஞானம் ஏற்பட்டு அதனால நம்ம பக்தியை அணுகி அதுக்கப்புறம் பகவானை அடையணும் அப்படிங்கிற விஷயம் தான் பகவத்கீதை முழுக்க சொல்லப்பட்ட ஒரு கான்செப்ட் ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தி ஏவ கோச்சராக நாராயண பரபிரம்ம கீதா சாஸ்திரே அப்படிங்கிறது அப்படிங்கிறதா ஆள் வந்தார் சொல்லக்கூடிய கீதாத்த சங்கிரகம் அப்படிங்கிற கிரந்தத்தில் பகவத்கீதையுடைய சாரமாக சொல்லிக் கொடுக்குறார் ஸ்வதர்ம தன்னுடைய ஸ்வதர்மத்தனை செய்வதா செய்வதனாலேயே ஸ்வதர்ம ஞான அதனால் ஞானம் ஏற்பட்டு அந்த ஞானத்தினால் வைராக்கியம் ஏற்பட்டு ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய அவனை அடைவதற்கான சாதனம் என்னது இதெல்லாம் இருக்கலாம் ஒருத்தன் சுதர்மத்தை செய்யலாம் அதனால் ஞானம் பெறலாம் வைராக்கியம் பெறலாம் ஆனா அந்த பகவானை அடையறதுக்கு சாத்திய ஏவ கோச்சரகா பக்தி மட்டும்தான் வழிமுறை அந்த பக்தியை அடைவதற்கு நமக்கு இந்த ஞானமும் வைராக்கியமும் இல்லை நம்ம செய்யக்கூடிய இந்த சுதர்மமும் உதவிகரமா இருக்கு ஸோ இப்படி சுதர்ம ஞான வைராகிய சாத்திய ஏவ கோச்சரகா நாராயண பரபிரம்ம கீதா சாஸ்திரே சதி அமீரித்தகா அந்த பரபிரம்மனான எல்லாருக்கும் ஈஸ்வரனா இருக்கக்கூடிய அந்த நாராயணனையே பகவத்கீதை நன்கு சொல்ல நன்கு சொல்லப்பட்டது அப்படின்ற விஷயத்தை நம்மளுக்கு சொல்றார் அதன் பிரகாரம் நம்மளுக்கு கிருஷ்ணர் இந்த பகவத்கீதையை ஆரம்பிச்சதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் ஆறு அத்தியாயங்கள்ல இந்த ஆத்மாவை உணர்றதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு முதல்ல ஒரு சின்ன ஒரு ஐடியா மட்டும் கொடுக்கிறார் யோகம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஐடியா மட்டும் கொடுத்துட்டு ஆத்மாவத்தி சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அவர் பேசின விஷயம் எல்லாமே வந்து கர்மயோகத்தை பத்தி தான் பேசினார் நிஷ்காம கர்மயோகம் எப்படி வந்து செயல்முறையை பற்றில்லாம பலனை கருதி செய்யாம தான் செய்பவன் அப்படின்ற எண்ணம் இல்லாம ஒருத்தர் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்தார் தியாகத்தை பத்தி சொல்லி கொடுத்தார் சோ இப்படி செய்யறதுனால ஒருத்தனுக்கு ஞானம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்னாவது அத்தியாயத்துல இருந்து ஆறாவது அத்தியாயக்கு பேசினார் பேசி முடிச்சுட்டு அதுல பரமாத்மா அப்படின்ற ஒரு விஷயத்த ஆறாவது அத்தியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார் ஒருத்தர் ஆத்மாவை உணர்ந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவை உணர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார் அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டாவது ஆறு அத்தியாயங்கள் அதாவது ஆறாவது இருந்து பனிரெண்டாவது அத்தியாயம் வரைக்கும் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்தார் அப்படின்னா அந்த ஆத்மாவை அடைந்த பின்னாடி அந்த பகவானுடைய பிரபாவம் எப்படிப்பட்டது அந்த பகவானை நம்ம எப்படி வழிபடணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார் அந்த பகவானுடைய குணங்களை பத்தி நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார் அதே போல யார் ஒருத்தர் வழிபட ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த பகவான் மேல இருக்கக்கூடிய பக்தியினால அந்த பகவானே கட்டுப்படுத்த முடியும் உண்மையில பகவான் யாரும் கட்டுப்பட மாட்டார் ஆனா பக்தி அப்படிங்கிற விஷயத்தினால என்ன பண்றாரு பகவானே கட்டுப்பாடு கீழே வரார் அந்த பகவானை சாட்சா்காரம் பண்ணலாம் அந்த பகவான் நேரடியா பார்க்க முடியும் அந்த பகவானுக்கு நம்ம சேவை பண்ண முடியும் அந்த பகவானோடைய நம்ம வாழ முடியும் நம்மளுடைய இறுதி இலைக்கு அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆறு அத்தியாயங்களை சொல்லி முடிச்சார் இப்ப இருக்கக்கூடிய இந்த பதிமூணு எழுந்து பதினெட்டாவது வரைக்கும் என்ன சொல்லிக் கொடுக்க போறாரு அப்படின்னா இந்த உலகமானது எப்படி பிரகிருத்தி புருஷன் அப்படின்ற இந்த ரெண்டு விஷயத்தினால இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்குறாரு இந்த உலகம் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம்தான் இருக்கு ஒன்னு பிரகிருதி ஆத்மா சித்து அஜித் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு சித் அப்படின்னா உணர்வுடையது அஜித் அப்படின்னா உணர்வற்றது அப்படின்னு சொல்லி சொல்லும் சோ இது ரெண்டும் கலந்தாதான் இந்த உலகமானது செயல்பட்டு இருக்கு இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு இந்த உலகத்தினுடைய குறிக்கோளை இது ரெண்டும் சேர்ந்துதான் நடந்துட்டு இருக்கு வெறும் அஜித் மட்டும் இருந்தா மட்டும் இந்த உலகம் எதுவுமே நடந்துடாது எல்லாமே இயற்கைன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா எதுவுமே இயற்கையினால் ஆக போறது கிடையாது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுடைய விஞ்ஞானிகள் சொல்றாங்க எல்லாமே இயற்கையில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஆனால் எதுவுமே இயற்கையில் நடக்கிறது கிடையாது இயற்கைக்கு பின்னாடி ஒரு இயக்குனர் இருந்தால் தான் என்ன ஆகும் அந்த இயற்கையானது செயல்பட ஆரம்பிக்கும் ஸோ அந்த இயற்கை எப்படிப்பட்டது அந்த இயற்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் என்னென்ன ஏற்படுது அந்த இயற்கையினுடைய குணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் அதே போல அந்த இயற்கையை இயக்கக்கூடிய புருஷன் யாரு அந்த புருஷன் எத்தனை வகையில் இருக்காங்க அந்த புருஷனுடைய குணம் என்னது அந்த புருஷனுடைய சொரூபம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்லி முடிச்சுட்டு அதே போல இந்த உலகத்துல இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு என்ன இருக்கு அப்படின்னா கர்மம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு சோ அந்த கர்மம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்க போறார் அதுக்கப்புறம் பக்தியை பத்தி ஒரு சில இடத்துல நம்மளுக்கு வரப்போகுது அந்த பக்தியை பத்தியும் அதுக்கப்புறம் ஞானத்தை பத்தியும் முழுக்க முழுக்க அதுக்கப்புறம் குணங்கள் முக்குணங்கள் சொல்லி சொல்றோம் இல்லையா இந்த ஜட உலகம் அப்படின்னாவே இந்த மூன்று குணங்கள் தான் சத்வகுணம் ரஜோ குணம் தம்மகுணம் இந்த மூன்று குணங்களை பத்தி விஸ்தாரமா சொல்லி கொடுத்துட்டு இந்த மூன்று குணங்கள்ல இருந்து எப்படி ஒருத்தர் விடுபடுறது அப்படிங்கிற கொடுக்க போறாரு அதுதான் நம்மளுக்கு இந்த கடைசியில் இருக்கக்கூடிய இந்த ஆறு அத்தியாயங்கள் சோ இந்த பதிமூணாம் அத்தியாயத்துல என்ன பண்ண போறாரு அப்படின்னா அவர் வந்து ஜீவாத்மா அதே போல பரமாத்மா அப்புறம் அப்புறம் இந்த பிரகிருதி இந்த மூன்று விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இந்த மூன்றுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னது இந்த மூன்றுக்கும் உள்ள குணங்கள் என்னது இந்த மூன்றும் எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தொடுக்க போறார் எப்படி பிரிச்சு பாக்குறது இந்த மூன்றுக்குள்ளார வித்தியாசம் என்ன இருக்கு அப்படிங்கறத பிரிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு சொல்லி கொடுக்க போறார் இங்க பாத்தோம் அப்படின்னா பதிமூணாம் அத்தியாயத்துல அர்ஜுனனுடைய கேள்வியோட தான் ஆரம்பிக்குது அர்ஜுனன் வந்து முதல்ல ஒரு கேள்வி கேக்கிறான் அந்த கேள்வியில் வந்து இந்த அத்தியாயமானது ஆரம்பிக்குது ஒரு சிலர் இந்த கேள்விகளை எடுத்துக்கிறாங்க ஒரு சில பாட்டங்கள்லாம் இந்த கேள்விகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனிவே இந்த கேள்வியில இருந்தா நம்மளுக்கு இந்த அத்தியாயம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆச்சாரியல் காட்டுறாங்க அர்ஜுனுவாச்ச பிரகிருத்தி கஷேத்ரம் ஏவச்ச ஏதத் விது ஏதத் விதும் இச்சாமி ஞான நேயம் சேசவஹா என்ன சொல்றாரு அர்ஜுனன் வந்து இங்க கேள்வி கேட்கிறார் கேசவா எனக்கு வந்து பிரகிருதி அப்படின்னு என்னது புருஷன் அப்படின்னா என்னது கஷேத்திரம் அப்படின்னா என்னது க்ஷேத்ரன் அப்படின்னா என்னது இந்த விஷயத்த எனக்கு ஞானம்னா என்னது நியாயம்னா என்னது இந்த விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு இங்க ஒரு ஆறு கேள்வி கேக்கிறார் ஆறு விஷயங்களை பத்தி எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்ற கேள்வி கேட்கிறார் கிருஷ்ணர் வந்து அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் ஸ்ரீ பகவானு வாச்ச இதம் ஷரீரம் கவுந்தேய கஷேத்ரம் இது வேத்தி தத்துவம் பிரபு கேத்ர க்த்தஜ்ய இது தத்விதா கிருஷ்ணர் பதில் சொல்றார் இதம் ஷரீரம் கஷேத்ரஜ இத்கௌந்தே அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைன்னா வந்து வயல்வெளிக்கு வந்து என்ன சொல்றோம் அப்படி வயல்வெளி அங்க வந்து நம்ம என்ன பண்றோம் நட நச என்ன பண்றோம் ஒரு சில பொருளை விளைவிக்கிறோம் ஸோ அதுக்கு பேர் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வயல்வெளி களனி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரி இங்க ஷரீரம் அப்படிங்கறதா கஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றார் என்ன இங்க சொல்ல வரார் கிருஷ்ணர் அப்படின்னா இதம் ஷரீரம் அப்படின்னு சொல்லி சொல்றார் இது ஷரீரம் இந்த ஷரீரம் அப்படின்னு சொல்லி சொல்றார் இது எல்லாமே க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றார் இதம் பிளஸ் ஷரீரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இதாம் அப்படின்னா என்னது நீ இந்த உலகத்துல எதெல்லாம் பார்த்து இது 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 இதுன்னு சொல்லி சொல்றியோ அது எல்லாமே என்னதான் அது எல்லாமே பிரகிருதி தான் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் நான் இல்ல இதெல்லாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் பிரிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிறோம் இந்த உலகத்துல இந்த உலகம் நான் கிடையாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதெல்லாம் இது இந்த நீர் இந்த நெருப்பு நான் கிடையாது இப்படி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா பாத்துட்டு 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 வந்தோம் அப்படின்னா கடைசியில நம்ம இந்த உடம்புக்கு வந்து சேர்றோம் இவன் இது இது அது என்னுடையது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கே இது நான் இல்ல அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே தெரியும் சோ நான் யார் அப்படின்ற அந்த கேள்விக்கு வரும் போது அப்ப ஒருத்தர் யோசி பாக்கணும் இந்த கண் நான் கிடையாது இது என்னுடைய கண் என்னுடைய மூக்கு இது 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 எல்லாமே இது இதுன்னா சொல்லி சொல்றமே தவிர நான் 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 சொல்றது கிடையாது நான் கண்ணு நான் மூக்கு நான் காது நான் தலை நான் வாயி நான் கையி நான் உடம்பு சொல்றது கிடையாது என் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொல்றமே தவிர நான் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு யாருமே சொல்றது கிடையாது ஏன் உடம்பு சரியில்லை ஏன் மனசு சரியில்லை என்னுடைய தலை தல என்னுடைய தலை வலிக்குது என்னுடைய கை கால் வலிக்குது நான் கை கால் வலிக்குதுன்னு யாருமே சொல்றது கிடையாது அப்ப அந்த என்னுடையது அப்படின்னு என்ன பண்ண முடியும் பிரிச்சு காட்ட முடியும் இது 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 அப்படின்னு என்ன பண்ண முடியும் பிரிச்சு காட்ட முடியும் சோ அப்ப எதெல்லாம் நம்ம இது இதுன்னு சொல்லி காட்ட முடியுமோ அதெல்லாம் எப்படி பண்ணதா கஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்ற இதுல நீ புரிஞ்சுக்கோ பிரிச்சு பார்த்து புரிஞ்சுக்கோ இந்த உலகத்தை இந்த உலகத்துல நீ எங்க இருக்கு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ இது எதுவுமே நீ கிடையாது அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கோ முயற்சி பண்ணும் நம்ம இந்த உடல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த உடலானது எப்படிப்பட்டது ஒரு வீட்டை போன்றது ஒருத்தன் ஒரு குடி குடியிருக்கிறான் அந்த வீட்டுல ஜன்னல் இருக்கு கதவு இருக்கு வீட்டுல குடிக்கிற குடி இருக்கிறதுனால நானே இந்த வீடு அப்படின்ட்டு யாராவது நினைச்சாங்க அப்படின்னா அவனை விட முட்டால் வேற யாருமே இருக்க மாட்டான் வீட்டுல ஏதோ இருந்துருக்கும் தற்காலிகமா இருந்துட்டு இருக்கும் நேரம் அந்த வீட்டுல இருந்து காலி பண்ணிட்டு போறோம் அதே போல நான் என்ன பண்றேன் இந்த உடல் அப்படின்ற ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன் வாழ்ந்துட்டு போது என்ன பண்றேன் இந்த வீட்டுல வாழும்பொழுதே இது என்னுடைய வீடு அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருந்தேன் அதுதான் பெரிய முட்டாள்தனம் மனிதர்கள் எல்லாரும் பண்ணக்கூடிய பெரிய முட்டாள்தனம் என்ன அப்படின்னா இது என்னுடையது இது நான் அப்படின்ற அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் உண்மையில இந்த உடல் நான் கிடையாது இது நான் ஜஸ்ட் வாழக்கூடிய ஒரு இடம் மட்டும்தானே தவிர இது என்னுடைய இடம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த ஒருத்தர் முதல்ல புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம் அது இந்த உடல்ல இருந்து நம்ம வித்தியாசப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம் இறந்து போய் கடக்குறான் கீழே கிடக்குறான் அடிச்சுட்டு அழுகுறாங்க அவனுடைய மனைவி அழுவுற ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்பா அம்மா அப்பா அழு என்ன விட்டுட்டு போயிட்டீங்களா பசங்க அழுவுறாங்க இது வரைக்கும் தன்னுடைய மனைவி அழுதா அப்படின்னு எந்திரிச்சு உடனே கண்ணை தொடைப்பான் தன்னுடைய குழந்தை அழுதுச்சு அப்படின்னா தூக்கி மடியில் உட்காந்து உட்கார வச்சிப்பான் ஆனா இப்ப தான் இருக்காங்க எந்திரிக்கவே இல்லை அதே தான் படுத்துட்டு இருக்கான் எந்திரிக்கவே இல்லை போயிட்டாரு என்ன சொல்றான் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆனா உடல் இங்கதான் தான் இருக்கு போயிட்டாருன்னு சொல்லி சொல்றோம் ஸோ போனது யாரு அந்த உடல்ல தங்கி இருந்த ஒரு நபர் போயிட்டார் கிளம்பி போயிட்டார் அவ்வளோதான் அந்த உடலில் அந்த நபர் இருக்கிற வரைக்கும் அந்த நபருக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஸோ நான் கேட்டேன் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டேன் அவரை கூப்பிட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆம்புலன்ஸ் வந்துச்சு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஹாஸ்பிட்டலாக இறந்துட்டேன் உயிர் பிரிஞ்சிருச்சு பிரிஞ்சப்ப நினைத்தமாக சொன்னாங்க அது தூக்கிட்டு வராங்க அதை கொண்டு வராங்க அதை எப்போ கொண்டு வராங்க அதை எப்போ எடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டுறோம் அவரேன்னு சொல்லி கேட்க மாட்டான் அது அப்படின்னு மாறி போயிரும் அவர் அப்படிங்கிறது அது அப்படின்னு மாறி போயிடும் சின்ன வித்தியாசம்தான் சின்ன ஒரு விஷயம் வெளில போச்சு உடம்புல இருந்து ஒரு சின்ன விஷயம் வெளில போச்சு உடம்பு அப்படியேதான் இருக்கு அதே கை கால் மூக்கு வாய் எல்லாமே அப்படியேதான் இருக்கு அவன் போட்டுட்டு இருந்த செயின் தங்க செயின்ல இருந்து எல்லாம் அப்படிதான் இருக்கு அவன் எவ்வளவு கர்ப்பமா போட்டுட்டு இருந்தானோ எவ்வளவு பெரிய வசதியா தன்னை காட்டிக்கிட்டானோ எவ்வளவு அழகான உடைகளை உடைகளை எடுத்து போட்டுக்கிட்டானோ எல்லாமே அவங்ககிட்ட அப்படியேதான் இருக்கு ஆனா அப்ப அந்த மரியாதை அப்படிங்கிறது கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த அந்த மரியாதை அப்படிங்கிறது இல்லாம போயிடுச்சு இப்ப வந்து அது அப்படின்னு போயிடுச்சு காரணம் என்னது உள்ள இருக்கக்கூடிய நபர் யாராவது ஒருத்தர் என்ன போயிட்டார் அப்படின்னா இந்த உடலுக்குள்ளார ஏதோ ஒன்று இருந்திருக்கு அது கிளம்ப போயிடுச்சு அது இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடலுக்கு மதிப்பு இருக்கு அது இல்லைன்னா உடலுக்கு ஒரு மதிப்புமே கிடையாது ஒரு மரம் இருக்கு அப்படின்னா அந்த மரத்துல ஒரு கிளையை வெட்டி போட்டுறேன் வெட்டி போட்டா என்ன ஆகும் அந்த கிளை வந்து முழுக்க காஞ்சி போய் அழுகி போயிடும் மரத்தோட ஒட்டி இருக்கிற வரைக்கும் அதுக்கு சக்தி இருக்கும் எப்ப அதுக்கு வந்து உள்ளட ஆத்மா இல்லையோ எப்ப அந்த மரத்தோட ஒட்டி இருக்கு இல்லையோ என்ன ஆகும் அந்த 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 கிளையானது முழுக்க முழுக்க காஞ்சி கருகியே போயிடும் அதே போல இந்த உடலும் இந்த உடல் என்ன ஆகுது இந்த உடலும் வரதிக்குது இந்த உடலும் என்ன பண்ணுது அப்படின்னா வளருது இதம் சரீரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா இதம் ஷரீரம் கவுந்தைய க்ஷேத்திரி அபிதீயத்தே ஏதத்தியோ வேத்தி மாம் பிரபுகோ இந்த உடலும் வளர ஆரம்பிக்குது எது வரைக்கும் வளரும் அப்படின்னா உள்ள ஆத்மான்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் இந்த உடல் வளர ஆரம்பிக்குது எப்ப ஆத்மா போயிடுச்சோ இந்த உடல் என்ன ஆயிடுது உடனே பிரயோஜனம் எல்லாம் போயிடுது யாரும் வச்சுக்க மாட்டாங்க ஒரு பெங்களூர்ல ஒரு கப்பல் இது உண்மையா நடந்த கதை இது பெங்களூர்ல ஒரு கப்பல்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப அன்யோன்யமா ரொம்ப அன்போட ரெண்டு பேரும் பழகிட்டு வாழ்ந்துட்டு இருந்த கூடிய அந்த பெரியவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க பசங்க வந்து ரெண்டு பேருமே எப்பயும் போல அமெரிக்கா கமிச்சு விட்டாங்க வேலைக்கு அமைச்சு விட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் தனியாக உட்காந்துருக்காங்க அப்பார்ட்மெண்ட்ல உட்காந்துருக்காங்க ஸோ பெங்களூர் தான் புரியும் நம்மளுக்கு அப்பார்ட்மெண்ட்னா இப்போ யாரும் யாருக்கிட்டையும் பேசிக்கிறது கிடையாது அவங்க 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 வீட்டில் இருப்பாங்க அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க கடந்த நாற்பது வருஷம் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே இருப்பாங்க எங்க போனாலும் சேர்ந்தே போவாங்க எங்க போனாலும் சேர்ந்தே வருவாங்க எப்பயும் சேர்ந்தே பேசிட்டு இருப்பாங்க அவ்வளோ அன்போடு அந்நிய அந்நியானத்தோடு இருக்காம அவ்வளோ ஒருத்தருக்கு மேலே பாசமாக இருந்துட்டு இருந்தாங்க திடீர்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இரவு நேரத்தில் அந்த நபர் தன்னுடைய கணவன் வந்து உயிரை விட்டுடுறார் ஹார்ட் அட்டாக் வந்து உயிரை விட்டுறார் உயிரை விட்ட உடனே அதுக்கப்புறம் அந்த அம்மா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க உங்க பசங்களுக்கெல்லாம் வர்றதுக்கு நேரமாகும் எப்படி ஒரு நாளாவது ஆகும் ஸோ அதனால் நீங்கள் இருக்க நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க இவங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சிலருக்கெல்லாம் சொல்கிறாங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்க்குறாங்க இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வந்து பார்க்குறாங்க பார்த்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன் எவ்வளோ உட்காந்துருக்க முடியும் அவங்களால கிளம்பி போறாங்க அவங்க அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க நைட்டு ஒரு பத்து மணி போயிடுச்சு எல்லாம் கிளம்பி போறாங்க அப்ப அந்தமா கேட்கறாங்க ஏன் போறீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல இல்ல நாங்க வீட்டுக்கு போனோம் ஐயோ ஏன்னா இது கூட விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கூட விட்டுட்டு போகாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் இத்தனை இத்தனால அவரோட தான் பல பல இரவுகள் வந்து தனியா தான் கழிச்சிருக்காங்க அப்ப வந்து தெரியல ஆனா இப்ப என்ன பண்றாங்க இது கூட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பயம் வந்துடுச்சு அந்த அம்மாவுக்கு நான் இருக்க மாட்டேன் இது கூட என்னால தனியா இருக்க முடியாது யாராவது இருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சோ இத்தனால எந்த உடம்ப வந்து தன்னுடைய கணவன் தன்னுடைய கணவன் தன்னுடைய அன்பு எல்லாம் செலுத்திட்டு இருந்தாங்களோ அந்த கணவனுடைய உடம்பு அப்படியேதான் கடந்துட்டு இருக்கு ஆனா இப்ப கணவன் அப்படின்ற எண்ணம் வரல அத பார்த்தா பயம்தான் வருது இல்லையா சோ நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த உடலுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு என்னது இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவுடைய மதிப்பு என்னன்னு நம்ம புரிஞ்சிக்கணும் இந்த உடலுக்கு என்ன மதிப்பு இருக்கு யோசிச்சு பாருங்க இந்த உடலை வந்து புதைச்சிட்டாங்க அப்படின்னா மண் சாப்பிடும் தூக்கி போட்டாங்க அப்படின்னா கழுகெல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்டுரும் இல்லை கடல்ல போட்டாங்கன்னா மீன் சாப்பிடுறோம் இல்லை எரிச்சிட்டா அப்படின்னா நெருப்பு சாப்பிடும் ஆனால் இப்படிப்பட்ட உடலுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம பிறந்ததுலேருந்து சாகரை வரைக்கும் இருந்து இரவு வரைக்கும் இந்த உடம்புக்காக அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த உடம்பு அவ்வளவு நல்லா பார்த்துக்கிறோம் ஆனால் இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா உண்மையிலேயே இந்த உடம்புக்கு தகுதியும் இந்த உடம்புக்கு ஒரு ஒரு மதிப்பையும் இந்த உடம்புக்கு ஒரு அழகையும் கொடுத்து இந்த உடலையே இயக்கிட்டு கூடிய அந்த ஆத்மாவை பத்தி யாருமே யோசிக்கிறது கிடையாது இதுதான் ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம் இந்த உலகத்துல இந்த உடல் வந்து எவ்வளவு எவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு யாரும் பண்ற பண்றது கிடையாது இந்த ஆத்மா பத்தி யாருமே யோசிக்கிறது கிடையாது இப்படி ஒருத்தர் இந்த ஆத்மா பத்தி விஷயங்களை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும் சோ இந்த இருந்து வித்தியாசப்பட்டது இந்த உடல் அல்ல நான் இந்த உடல் கிடையாது அப்ப நான் யாரு இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய பிராணனா இருக்க முடியுமோ பிராணன் இருக்கு இல்லையா உள்ளார ஐந்து ஸோ பிராணன்கள் பிராணனா நான் இருக்க முடியுமா அப்படின்னா அந்த பிராணனும் நான் கிடையாது ஏன்னா பிராணன் இருக்கும் பொழுது கூட நம்ம என்ன சொல்றோம் என் உயிரே போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என் பிராணனே போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சோ என்னுடைய பிராணன் அப்படின்னு மறுபடியும் சொல்றேன் தவிர நான் பிராணன் அப்படின்னு சொல்லி சொல்றது கிடையாது ஏன் தல வலிக்குது என் மனசு சரியில்லை சோ மனம் அப்படிங்கிறது என்னது மனம் அப்படிங்கறதும் வெறும் எண்ணங்கள் தான் சோ மனசு நம்ம கிடையாது மனசு அப்படிங்கிறது என்னுடைய மனது அப்படின்னு தான் சொல்லி சொல்றேன் தவிர நான் மனசு அப்படின்னு சொல்லி சொல்றது கிடையாது என்னுடைய மனங்கள்ல பல்வேறு விதமான எண்ணங்கள்லாம் தோன்றி மறையுது எப்படி கடல்கள்ல வந்து அலைகள் தோன்றி மறையுதோ அந்த மாதிரி எண்ணங்கள் அணைட்டு இருக்கு தோன்றி தோன்றி மறையுது சுகமோ துக்கமோ இல்லை இன்பமோ துன்பமோ எனக்கு விருப்போ வெறுப்போ பொறாமையோ இதெல்லாம் பல்வேறு விதமான எண்ணங்கள் நம்ம இதயத்துல தோன்றி மறையுது ஸோ இந்த எண்ணங்கள்லாம் நம்ம இருக்க முடியாது ஏன்னா இந்த எண்ணங்களுக்கு நம்ம இருக்கும் தூங்கும் போது நம்ம ரொம்ப நிசப்தமா எந்த விதமான ஆலோசனையும் எல்லாம் ஒரு சில சமயம் தூங்குவோம் அப்ப மனசு வந்து செயல்படாது அப்ப மனசு செயல்படலாம் எது செயல்பட்டு இருக்கு உள்ளாரு அப்படின்னா உள்ளரக்கூடிய அந்த ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் நினைக்கிட்டு இருக்கு இந்த உடல்ல செயல்பட்டு இருக்கு ஸோ இப்படி ஒருத்தர் என்ன பண்ண முடியணும் அப்படின்னா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் இந்த உலகமானது எப்படிப்பட்டது அப்படின்ட்டு இந்த உடல் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது இந்த உடலுக்குள்ள இருக்கூடிய இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் அதான் சொல்றாரு இதம் சரீரம் இது 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 அப்படின்னு சொல்லி சொல்றோம் என்னுடைய அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே நம்ம கிடையாது எதெல்லாம் வந்து என்னுடையது அப்படின்னு சொல்லி சொல்லணும் அது நான் கிடையாது அது எனக்கு சொந்தமும் கிடையாது அப்படிங்கிற விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கணும் நான் ஆத்மா என்னுடைய ஆத்மான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க என்னுடைய நான் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க என்னுடைய ஆத்மான்றதும் கிடையாது இந்த ஆத்மாவும் பகவானுக்கு சொந்தமானது நான் ஆத்மா அப்படிங்கிற விஷயம் ஒருத்தர் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும் யார் ஒருத்தர் எப்ப ஒருத்தர் இந்த ஆத்மாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டாலும் இந்த உடலை இயக்கக்கூடிய இந்த உடலுக்கு ஒரு பேர் என்ன கொடுக்குறாரு கிருஷ்ணன் என்ன பேர் கொடுக்குறா அப்படின்னா க்ஷேத்திரம் அப்படின்ற பேர் கொடுக்குறாரு க்ஷேத்திரம் அப்படின்னா இந்த உடல் இந்த உடலை என்ன பண்றேன் பல்வேறு விதமான காரியங்களை செஞ்சு அதுல இருந்து லாப நஷ்டங்களை பெற எப்படி வந்து ஒரு வயல்கலை ஒரு வயல்காட்டில் அந்த உழவன் என்ன பண்றான் அந்த வயல்ல நிறைய விதமான காரியங்களை செய்யறான் அதுல இருந்து கர்ம பலன்களை எப்படி என்ன என்ன பண்றா அதுல இருந்து வரக்கூடிய லாப நஷ்டங்களை அவன் எடுத்து அனுபவிக்க ஆரம்பிக்கிறான் அதே போல இந்த உடல் அப்படின்ற இந்த ஒரு வயல் என்ன பண்றான்னு இந்த இந்த உடலை உபயோகப்படுத்தி நான் பல்வேறு விதமான காரியங்களை செஞ்சு அதுல இருந்து வரக்கூடிய பாப்ப புண்ணியங்களை லாப நஷ்டங்களை நான் இந்த உடல் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கு இந்த ஆத்மாவும் அனுபவிச்சுட்டு இருக்கு ஸோ இதுக்கு பேர் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த உடலுக்கு பேரு க்ஷேத்திரம் இந்த உடல் இந்த உடலோட தொடர்புடைய புலன்கள் மனம் புத்தி அகங்காரம் அது மட்டும் இல்லாமல் பிராணன் இது எல்லாமே சேர்ந்தது தான் க்ஷேத்திரம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னது க்ஷேத்திரிய க்ஷேத்ரஜ அப்படின்னா இந்த உடலை அறிபவன் இந்த உடலை அறிபவன் யாரு இந்த உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பொருளுமே இன்னொரு பொருளை அறியாது ஒரு 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 பழத்துக்கு இன்னொரு பழம் தெரியாது ஒரு மரத்துக்கு இன்னொரு மரம் அப்படிங்கிறது தெரியாது ஒரு மலைக்கு இன்னொரு மலைன்றது தெரியாது ஒரு கம்ப்யூட்டருக்கு இன்னொரு கம்ப்யூட்டர் தெரியாது இந்த கம்ப்யூட்டர் எவ்வளோ தான் புத்திசாலியாக இருந்தாலும் கம்ப்யூட்டரில் எல்லா விதமான மாடர்ன் டெக்னாலஜி எல்லாமே இருந்தாலும் எவ்வளோ தான் வந்து இது வந்து இன்டெலிஜென்ட் பீங் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இந்த கம்ப்யூட்டருக்கு இன்னொரு கம்ப்யூட்டர் தெரியாது இல்லையா எனக்கு தான் தெரியும் இந்த கம்ப்யூட்டர் என்ன அப்படின்ட்டு ஸோ நான் தான் அறிபவன் உண்மையில் இது எல்லாமே அறியப்பட வேண்டிய பொருள் இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே வெறும் அறியப்பட வேண்டிய பொருள் தான் நான் தான் அறிபவன் உண்மையில் ஸோ நல்லா இதுக்கு பேர் க்ஷேத்ரக்யா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதெல்லாம் நாலேஜ் கிடையாது என்கிட்ட இருந்தால் அந்த நாலேஜ் அப்படிங்கிறது வருது என் என்கிட்ட நாலேஜ் இருக்கிறதுனால தான் இதை நான் பெற முடியுது நம்மளை சொல்லுவோம் இல்லையா புக்கு புக்கு அப்படிங்கிறது நாலேஜ் அதை தொட்டு கும்பிடணும் இல்லை வந்து அதை சரியா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு புக்கு நாலேஜ் அப்படின்னா அந்த பேப்பரை கிழிச்சு கிழிச்சு சாப்பிட்டா நம்மளுக்கு நாலேஜ் வந்துடும் என்ன வரப்போறது கிடையாது நாலேஜ் எப்ப வரும் அப்படின்னா நமக்குள்ள அந்த நாலேஜ் இருந்தா அந்த நாலேஜ் எப்ப தூண்டி விடுறாங்களோ அப்ப அந்த நாலேஜ் பிரகாசம் அறைய ஆரம்பிக்குது இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா ஞானஸ்வரூபனாக இருக்குது இருக்கு ஆத்மாவுக்கு ஞானம் இயற்கையாகவே இருக்கு இப்ப என்ன இருக்கு அப்படின்னா அந்த ஞானமானது கவரப்பட்ட நிலையில் இருக்கு சோ அந்த அந்த ஞானத்தை என்ன பண்ணுவோம் ஒருத்தர் விழித்தலை செய்கிறார் அந்த ஆன்மீக வழிமுறை நான் மறந்து போன இல்ல மறைந்து இருக்கக்கூடிய என்னுடைய ஞானத்தை விழித்தே விழித்தலை செய்யறதுதான் என்ன சொல்றோம் நம்ம ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுதான் ஆத்மாவுடைய ஒரு குணம் அதுதான் என்ன சொல்றாரு க்ஷேத்ரக்ய அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த கஷேத்திரிய அப்படின்றது யாரு யார் ஒருத்தர் இந்த உடைய நிலைமையை புரிஞ்சு இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா அதுதான் சாஸ்வதமானது அப்படிங்கிற விஷயத்தை யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அவன் தான் க்ஷேத்திரன் உண்மையில இந்த உடலுக்குள்ளேயே இருந்துகிட்டு இந்த ஆத்மாவை உணராதவனுக்கு பேர் க்ஷேத்திர சொல்லி சொல்ல முடியாது அவனும் செத்த பணம் மாதிரிதான் அவனுக்கும் தெரியல ஏன்னா அவனுக்கு புரியவே இல்லை தான் யார் அப்படிங்கறத புரியா வாழ்ந்துட்டு இருக்கான் சொல்லுவாங்க இல்லையா நடைப்பெணங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க பீஸ் அப்படின்னு அவனால ஒரு பிரயோஜனம் கிடையாது அவன் உடல் இருக்கா ஆனா தான் இந்த உடல் இருக்கிறேன் தான் தான் இந்த உடலை இயக்கிட்டு இருக்கேன் தன்னுடைய கடமை இது அப்படின்னு தெரியாம அவன் பட்டம் அப்படியானு வாழ்ந்துட்டு இருக்கான் ஒரு கோமால இருக்கிற மாதிரி கனவுல இருக்கிற மாதிரி ஸோ யார் ஒருத்தர் உண்மையாலுமே இந்த உலகத்துல வாழ்றான் அப்படின்னா யார் ஒருத்தர் உண்மையாலுமே தன்னுடைய நிலமையை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆத்மா அப்படிங்கிறத உணர்ந்து வாழ ஆரம்பிக்கிறானோ அவன் தான் உண்மையாலுமே மனித வாழ்க்கையை வாழ்றான் இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கையானது வெறும் இறந்த பிணத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் புரோப சொல்லும் போது ஸ்ரீமத் பாகவத்துல ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் வரும் ஒருத்தர் வந்து இறந்த பின்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இறந்து போன உடலுக்கு நிறைய அலங்காரம் எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி யார் ஒருத்தனுக்கு ஆத்மா பெற்ற ஞானம் இல்லையோ அவங்க செய்யக்கூடிய எல்லா விதமான முன்னேற்றமும் அவங்க செய்யக்கூடிய எல்லா விதமான முயற்சியும் இறந்த உடலுக்கு அலங்காரம் பண்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இறந்த உடலுக்கு அலங்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம் ஆஹ் மண்டலம் லோகலஞ்சனம் அப்படின்னு எனக்கு ஞாபகம் கிடையாது பட் இருந்தாலும் சாஸ்திரம் தான் சொல்லி கொடுக்குது ஒருத்தனுக்கு ஆத்மா அறிவு இல்லை அப்படின்னா நான் ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சிக்கவே ஆரம்பிக்கல அப்படின்னா அவன் இன்னும் வாழ்க்கையை ஆரம்பிக்கவே கிடையாது அவன் இன்னும் மனித வாழ்க்கையை ஆரம்பிக்கவே கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால ஆன்மீகம் அப்படின்னாவே ஆத்மாவை பற்றிய அடுத்ததை என்ன பண்ணணும் முதல்ல சொல்லி கொடுக்குறோம் இது நிறைய பேர் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இந்த ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு இந்த ஆத்மா தான் இந்த உடல்ல வாழ்ந்துட்டு இருக்கு இந்த ஆத்மாவான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படியே தெரிஞ்சாலும் அவங்க உபயோகப்படுத்துறது கிடையாது நிறைய பேர் தெரியும் ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியும் ஆனா அந்த ஆத்மா என்ன பண்ணுது அந்த ஆத்மாய் அந்த ஆத்மாவுடைய குணம் என்னது அந்த ஆத்மா எதுக்காக இருக்கு அந்த ஆத்மாவுடைய பிரயோஜனம் என்னது யாருக்கும் தெரியாது கிடையாது அப்படியே வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ கிருஷ்ணன் இங்க தான் சொல்லு ஓகே மூன்றாவது என்ன சொல்றாரு கஷேத்ரக்யாம் சாப்பி மாம் வித்தி சர்வ கஷேத்ரேசு பாரத கஷேத்ர கஷேத்ரக்யோர் ஞானம் எத்த ஞானம் மதம் மம என்ன சொல்றாரு இந்த கஷேத்ரக்யன் இந்த உடலை அறியக்கூடிய அந்த கஷேத்திரியன் அப்படின்னு சொல்றவன் கிட்ட இன்னொரு க்ஷேத்ரகன் இருக்கானா இந்த ஆத்மாவோட சேர்ந்து இன்னொரு ஆத்மா இருக்கு அது என்ன அப்படின்னா அந்த ஆத்மா சர்வ கஷேத்ரேஷு பாரத இந்த உடலை அறிபவன் கஷேத்திரியன் எல்லா விதமான உடலையும் அறிபவன் இன்னொரு க்ஷேத்திரன் அவர் யாருன்னா பரமாத்மா இந்த ஆத்மாவுக்கு இந்த உடல் மட்டும்தான் தெரியும் இந்த உடல் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் தெரியுமே தவிர இந்த ஆத்மாவுக்கு மற்ற உடல் என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் தெரிய போறது கிடையாது இல்லையா ஈவன் நம்மளுக்கு இந்த உடம்புலயே என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியாது கிடையாது நம்ம உடம்புலயே தான் இருக்கும் ஆனா நம்ம உடம்பு எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரியாது கிடையாது இந்த உடலையே பார்த்து இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா தான் என்ன பண்றாரு இந்த உடல் என்ன பண்ணிட்டு இருக்காரு இயக்கிட்டு இருக்காரு சோ இந்த உடல் இல்லாம மற்ற எல்லா உடலையும் தெரிஞ்சுக்க கூடிய அந்த பரமாத்மா ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கோ சோ இந்த இந்த உலகத்துல மொத்தம் மூன்று விஷயம் இருக்கு ஒன்னு கஷேத்ர அதாவது பிரகிருதி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜட விஷயங்கள்லாம் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ரெண்டாவது கஷேத்ரக்ய அந்த க்ஷேத்ரக்யம் அப்படின்னு அந்த பிரகிருதி அறிபவர்கள் யாரு ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று ரெண்டு விதமான புருஷர்கள் இருக்காங்க ஒண்ணு ஆத்மா இன்னொன்னு பரமாத்மா கஷேத்திர கஷேத்ரக்யோர் ஞானம் ஞானம் இப்படி இந்த விஷயத்தை யார் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறானோ இதுக்கு பேர் தான் ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதுதான் ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் உண்மையான ஞானம்னா என்னது இந்த மூன்று விஷயங்களை புரிஞ்சுக்கணும் என்ன என்னன்னு கஷேத்திரம் க்ஷேத்ரான இருவர் இந்த மூன்று விஷயத்தை எது சொல்லிக் கொடுக்குதோ அதுக்கு தான் ஞானம் சோ நம்ம கொஞ்சம் யோசிச்சி பார்க்கணும் நம்ம இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஞானமோ இல்ல காலேஜ்ல படிக்கக்கூடிய ஞானமோ நம்மளுக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்னு யோசிச்சு பாக்கணும் நமக்கு இந்த உலகத்துல என்ன சொல்லிக் கொடுக்கறாங்க ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுக்காங்க கல்வி அப்படின்ற பேர்ல இந்த உலகத்தை இருக்கக்கூடிய விஷயத்த மட்டும் சொல்லிக் கொடுக்குறாங்களே தவிர இந்த உடலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்கு அந்த ஆத்மாவை பத்தியோ இந்த ஆத்மாவையும் இந்த உடலை இணைத்து இந்த ரெண்டையும் செயல்படுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை பத்தி யாரும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது ஸோ அது உண்மையான ஞானம் கிடையாது நமக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஞானமானது வெறும் அக்யானம் தான் தவிர உண்மையான ஞானம் கிடையாது எல்லாமே என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த உடல் தான் எல்லாமே இந்த உலகம் தான் எல்லாமே இயற்கை தான் எல்லாமே சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க உண்மையில அது எல்லாமே அக்யானம் தான் இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டு ஒண்ணு விஷயம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லியே கொடுக்கறது கிடையாது சோ கிருஷ்ணர் எங்க சொல்றாரு உண்மையான ஞானம்னா என்னது ஞானத்துக்கான டெபினேஷன் கொடுக்கிறாரு கஷேத்திரோர் ஞானம் நீங்க தைரியமா சொல்லலாம் இனிமேல ஞானம் அப்படின்னா என்னது அப்படின்னா இந்த மூன்று விஷயங்களை புரிஞ்சுக்கிறது என்னென்னது இந்த பிரபஞ்சம் இந்த இந்த உலகம் இந்த பிரகிருத்தி ரெண்டாவது பரமாத்மா ஜீவாத்மா இந்த மூன்று விஷயங்களை யார் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறானோ அவன் தான் உண்மையான ஞானத்தை உடையவன் அப்படின்னு சொல்லி சொல்றான் சரி நான்காவது ஸ்லோகத்தை பேச ஆரம்பிக்கிறார் என்ன சொல்றார் தத் கேத்திரம் எச்ச எதிருக்சிகாரா எத் விகாரி யதஸ்ட் சச்சையோ யத் பிரபாவஸ்ட தத் சாம் சமாசேன மேஷ்ணு அர்ஜுனா இப்ப என்கிட்ட வந்து கேள்வி என்னென்ன கேட்க போற அப்படின்னா இந்த கஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னா இல்லையா இந்த பிரகிருதி அப்படின்னு சொல்லி சொன்னா இல்லையா இந்த பிரகிருத்தினுடைய பல்வேறு விதமான உபகரணங்கள் என்ன இருக்கு இந்த பிரகிருத்த என்னது வெறும் பிரகிருத்தின்னு மட்டும் தெரிஞ்சுக்காம இந்த பிரகிருத்தி எதனால் ஆகியிருக்கு இன்கிரீடியன்ஸ் என்னது சொல்லி அதுக்கப்புறம் என்ன இருக்கு இதுல பிரகிருத்த என்ன விஷயம் இருக்கு இது எப்படி எல்லாம் மாற்றம் அடையுது இதனுடைய மூலம் என்னது இதனுடைய சொரூபம் என்னது இதெல்லாம் உனக்கு சொல்ல போறேன் இப்ப அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வகையான கஷேத்தரக்கியர்கள் அதாவது ரெண்டு வகையான ஆத்மாக்கள் ஒண்ணு பரமாத்மா என்னோட ஜீவாத்மா இவங்க ரெண்டு பேரை பத்தியும் இவங்க ரெண்டு பேருடைய சொரூபத்தை பத்தியும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை பத்தி நான் உனக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் ஆரம்பிக்கிறார் சோ இந்த அத்தியாயத்துக்கு பேரே என்ன அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா பிரகிருதி புருஷ விபாக யோக அப்படின்னு கொடுத்திருக்காரு இந்த பதிமூணாம் அத்தியாயத்துக்கு பேரு பிரகிருதி புருஷ விபாக யோகம் பிரகிருத்தினா என்னது புருஷன்னா என்னது இந்த ரெண்டு விஷயத்தை என்ன பண்ணார் கிருஷ்ணர் பிரிச்சு காட்ட போறார் சோ இது பதிமூணாம் அத்தியாயம் கொஞ்சம் வந்து பிலாசபிக்கலா தான் இருக்கும் நம்ம கத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்கோம் சோ நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கல அப்படின்னா எப்பயும் புரிஞ்சுக்க போறது கிடையாது பகவத்கீதை படிக்கும் போது இது உபனிஷத்தா இருக்கிறதுனால கிருஷ்ணர் இந்த விஷயத்துல என்ன பண்ணா ரொம்ப தெளிவா சொல்லிட்டு வர்றாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஐந்தாம் ஸ்லோகம் சொல்றாரு ரிஷிபிர் பகுதா கீதம் சந்தோபிர் விவித பிரிதக்கு பிரம்மசூத்திர பதைவ ஹேதுபிர் வினிஷிதா கிருஷ்ணர் சொல்லும் போதே சொல்றாரு அர்ஜுனா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே ரிஷிகள் பகுதா கீதம் ரிஷிகள் நிறைய பேசியிருக்காங்க நான் ஒன்னும் புதுசா பேச போறது கிடையாது ரிஷிகள் பேசின விஷயம் என்ன பண்ண போறான்னு மறுபடியும் பேச போறேன் சந்தோபீர் சந்தோபீர் அப்படின்னா வேதங்கள் வேதங்களான உபனிஷத்துக்கள் முக்கியமா வேதங்கள் இருக்கக்கூடிய உபனிஷத்துக்கள் விவிதா பிரதக்கு பல்வேறு கோணங்கள் என்ன பண்ணிருக்கு இந்த விஷயத்த நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு பிரம்மசூத்திர பதை செய்வ பிரம்மசூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வியாசதேவருடைய மிக முக்கியமான விஷயத்திலும் இந்த விஷயம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு ஹேதோபீர் வினிஷிதக இதெல்லாமே ரொம்ப நிறைய பேசப்பட்டிருக்கு ரிஷிபிர் சொல்லும் போது இத்திஹாசங்கள் புராண இத்திஹாசங்கள்ல இந்த ஆத்மாவை பற்றியும் இந்த உடலை பற்றியும் இவங்க ரெண்டு பேருக்குடைய வித்தியாசத்தை பத்தியும் அவங்களுடைய மகாத்மியத்தை பத்தி நிறைய பேசப்பட்டிருக்கு அதே போல சந்தோபிர் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது வேதங்கள் வேதங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பகுதியா இருக்கும் வேதங்கள் வேதம் வேதாந்தம் அப்படின்னு ரெண்டு பகுதியா இருக்கும் வேதம் அப்படிங்கறது என்ன சொல்லும் அப்படின்னா இந்த உடல் இந்த உடலை எப்படி ஒருத்தர் எந்த ஒரு யஜ்யம் பண்ணுறதுனால இந்த உடலை வச்சு ஒருத்தர் எப்படி அனுபவிக்க முடியும் அதை அனுபவிக்கிறதுக்கான வழிமுறை என்னது அந்த அலிமு அந்த அதை அனுபவிக்கிறதுக்கான வழிமுறை கர்மம் யஜ்யம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்கும் இது வேதம் வேதாந்தம் என்ன சொல்லி கொடுக்கும் அப்படின்னா இந்த உடலுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆத்மா இந்த ஆத்மாவுடைய உண்மையான ஆனந்தம் அப்படிங்கிறது அந்த பகவான் கிட்டே இருக்கு அதை அடையறதுக்கு வழி என்னது ஞானம் இதை சொல்லி கொடுக்கறது வேதாந்தம் சோ இதுதான் வித்தியாசம் வேதத்துக்கும் வேதாந்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் வேதம் என்ன சொல்லிக் கொடுக்கும் முதல்ல ஒரு ஆத்மாவை தன் பால் இழுக்கும் இந்த உலகத்துல ஒருத்த வந்திருக்கான் அவனுக்கு வந்து ஒரு தேவைப்படுது நான் இதை அனுபவிக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறோம் ஸோ என்ன பண்றான் வேதத்துக்கிட்ட வரான் வேதம் என்ன பண்ணுது அவனுக்கு சொல்லி கொடுக்குது நீ இதை செஞ்சா அப்படின்னா உனக்கு இது கிடைக்கும் நீ இந்த யம் பண்ணா உனக்கு இது இந்த பலன் கிடைக்கும் நீ இந்த தானம் பண்ணா உனக்கு இந்த பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு வேதம் அவனுக்கு சொல்லி கொடுக்குது அத முதல்ல அவன் செய்ய ஆரம்பிக்கிறான் அந்த செய்ய 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 என்ன ஆகுது அவனுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்குது அப்ப என்ன ஆகுது அவனுக்கு வேதம் மேல ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்குது என்ன பண்றான் இந்த உடலை வைத்து இந்த உடலுக்கு ஒரு குறிக்கோளை வச்சிட்டு இதை அனுபவிக்கணும் அப்படின்ற குறிக்கோளை வச்சுக்கிட்டு அது அதுக்கு பல்வேறு விதமான எக்யாக அது செய்ய ஆரம்பிக்கிறான் அது வந்து அவனுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்குது சந்தோஷம் அடைகிறான் ஆனா அவனுக்கு அந்த சந்தோஷம் போதல்ல காரணம் என்ன அப்படின்னா அவன் அடையக்கூடிய சந்தோஷம் இல்லாமல் ரொம்ப தற்காலிகமா இருக்கு அதே போல க்ஷண நேரத்தில் முடிஞ்சு போயிடுது அவனுக்கு இன்னும் ஏதோ எது ஏதோ வேணும் என்னோ ஏதோ வேணும்னு எதிர்பார்த்துட்டே இருக்கான் அப்ப என்ன பண்றான் அந்த வேதத்திக்கிட்டே மறுபடியும் வந்து கேட்குறான் சரி எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்த இதை விட உயர்ந்த சந்தோஷம் வேறு ஏதாவது இருக்கா நான் வந்து நிரந்தரமா அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் ஏன்னா அவன் சந்தோஷம் அடைஞ்சிட்டே இருக்கான் திடீர் நினைறான் இந்த உடம்பு விட்டு போயிடுறான் இல்ல சந்தோஷமான விட்டு போயிடுது இந்த உடல் தற்காலிகமானது அப்படின்னு அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது ஸோ அப்ப என்ன யோசிக்கிறான் தற்காலிகமான உடல் எப்படி சந்தோஷமா இருக்கிறது எனக்கு நிரந்தரமான ஒரு உடல் வேணும் அந்த நிரந்தரமான உடலை எப்படி அடையிறது நிரந்தரமான ஆனந்தத்தை எப்படி அடையிறது அந்த ஆனந்த அடைகிறதுக்கான வழி என்னது அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான் அப்ப என்ன பண்ணுறது நம்மளுக்கு வேதாந்த சூத்திரம் வேதாந்தம் அப்படின்னு சொல்லி சாரி வேதாந்த சூத்திரம் கிடையாது வேதாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபனிஷத்துக்கு நம்மளுக்கு இந்த மூன்று விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிக்குது இந்த உடல் அப்படிங்கறதுடைய ஆப்போசிட் என்னது ஆத்மா நம்ம செய்யக்கூடிய கர்மத்துக்கு ஆப்போசிட் என்னது ஞானம் நம்ம இந்த உலகத்துல அடையக்கூடிய அந்த சொர்க்காதி பலங்களுக்கு ஆப்போசிட்டான விஷயம் என்னது அந்த பகவானுடைய பிராப்தி அந்த வைகுண்ட லோகம் அந்த இடத்த இந்த இடத்துல இந்த மூன்று விஷயத்தை அடைஞ்ச அப்படின்னா அவனுக்கு நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்மளுக்கு அதாவது வேதாந்தமான உபனிஷத்தை சொல்லி கொடுக்குது சந்தோபிர் அதுக்குதான் சந்தகா அதுதான் வேதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்புறம் பிரம்மசூத்திரம் பிரம்மசூத்திரம்னா என்னது நம்ம எல்லாரும் கேள்விப்படுறோம் பிரம்மசூத்திர பாஷ்யம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பிரம்மசூத்ரம்னா என்ன அப்படின்னா வியாசர் என்ன பண்றாரு எல்லா வேதங்களையும் எடிட் பண்ணி கொடுத்துட்டாரு பிரிச்சு கொடுத்துட்டார் கொடுத்த பின்னாடி என்ன பண்றாரு இந்த வேதத்தை வந்து சரியா புரிஞ்சுக்க முடியாதுன்னா ரொம்ப வாஸ்டா இருக்கு ரொம்ப பெரிய சப்ஜெக்டா இருக்கு ஸோ எல்லாத்தையும் படிச்சு புரிஞ்சுக்க புரிஞ்சிக்க முடியாது அப்படின்றதுனால என்ன பண்றாரு அவரு எல்லாத்தையும் சுருக்கி ஃபார்முலாவா கொடுத்துருக்காரு சின்ன சின்ன ஃபார்முலாஸா கொடுத்துட்டு மொத்த விதத்தையும் படிச்சு புரிஞ்சுக்க முடியாது அப்படின்றதுனால சின்ன சின்ன ஃபார்முலா கொடுத்துருக்காரு அந்த ஃபார்முலா வந்து என்ன சொல்றோம் பிரம் பிரம்ம சூத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சூத்திரம் அப்படின்னா ஃபார்முலா சின்ன சின்ன ஃபார்முலாஸ் இருக்கும் அத்தா அத்தவா பிரம்ம ஜிக்யாசா ஸோ இது வந்து ஆனந்தமயோ அபியாசா இதெல்லாம் சின்ன சின்ன சூத்திரமா இருக்கும் இந்த சூத்திரத்தை படிக்கும் போது அதுல நிறைய அர்த்தங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டிருப்பாங்க சோ இப்படி சூத்திர ஒளியில கொடுத்திருக்கும் அது பேர் சூத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ இந்த மாதிரி இது எல்லாத்திலையும் சொல்லப்பட்டதான் நான் சொல்றேன் சோ கிருஷ்ணர் இங்க என்ன பேசுறாரு யோசிப்பாரு கொஞ்சம் கிருஷ்ணர் சாக்ஷாத் பகவான் அவர் பேசுனா அதை விட ஒரு சிறந்த ஒரு வார்த்தை எதுவும் கிடையாது அவருக்கு மேல வேதம் கிடையாது பட் இருந்தாலும் என்ன பண்றாரு கிருஷ்ணர் தான் பேசுறேன் நான் இதை என்னுடைய சுய விருப்பத்துல பேசுறேன்னு சொல்லி சொல்லு இது வேதங்கள் பேசு அதனால என்ன பண்றா அந்த வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன பண்றான்னு திருப்பி தான் சொல்லி சொல்றாரு தவிர நானா சொந்தமா சொல்றேன்னு சொல்லி சொல்லவே கிடையாது அதனால என்னைக்குமே ஆன்மீக விஷயம் அப்படின்னா நமக்கு என்னைக்குமே இருக்கக்கூடிய இறுதி அத்தாரிட்டி யார் அப்படின்னா வேதம் மட்டும்தான் ஏன்னா கிருஷ்ணர் என்ன பண்றாரு வேதத்தான் அத்தாரிட்டி எடுத்துக்கிறாரு வேதத்துல தான் பேசுறாரு கிருஷ்ணர் தான் சுதந்திரமா பேசவே கிடையாது கிருஷ்ணர் பேசலாம் பேசுறதுக்கு அவருக்கு எல்லா விதமான ரைட்ஸும் இருக்கு அவருக்கு தெரியாத வேதம் கிடையாது அவருக்கு தெரியாத ஞானம் கிடையாது பட் இருந்தாலும் என்ன பண்ணுறாரு நமக்கு ஜாக்கிரதைப்படுத்துறாரு ஆன்மீகம் அப்படின்னா வேதத்துல இருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் கற்பனை பண்ணி நிறைய பேர் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து ஆன்மீகம் அப்படின்ற பேர் நிறைய குரு என்ன பண்ணுறாங்க அவங்க இஷ்டத்துக்கு கற்பனைக்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க நிறைய லாஜிக்ஸ் பேசுகிறாங்க அதே போல் நிறைய வந்து பாலிட்டிக்ஸ் பேசுகிறாங்க அதே போல் நிறைய வந்து காமன் சென்ஸ் பத்தி பேசுறாங்க பட் சாஸ்திரம் அப்படிங்கிறது விட்டுறாங்க ஸோ சாஸ்திரத்தை விட்டுட்டு சைக்காலஜி நிறைய பேர் பேசுகிறாங்க எப்படி வந்து சைக்காலஜிக்கலாக ஒருத்தர் வந்து இப்படி எப்படி மாற்றுறது எப்படி மாற்றுறது இப்படி பேசிட்டு இருக்காங்களே தவிர யாரும் சாஸ்திரத்துல வந்து பேச மாட்டேங்கிறாங்க சாஸ்திரத்தை பிரமாணத்தை எடுத்து பேசணும் எதுவாக இருந்தாலும் என்ன பேசணும் அப்படின்னா இதுக்கு சாஸ்திர பிரமாணம் எங்கே இருக்கு நீங்கள் சொல்றீங்களே இந்த விஷயத்துக்கான சாஸ்திர பிரமாணம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கிட்ட கேட்டு பிரயோஜனமே கிடையாது நம்ம குருவா ஏன் ஒருத்தர் எடுத்துக்கிறோம் ஒருத்தர் நம்ம குருவா ஏன் எடுத்துக்கிறோம் அவரை நிறைய தாடி வச்சுட்டு இருக்காருனாலயா இல்லை தலப்பா கட்டிட்டு இருக்காருன்றதுனாலயா இல்லை வந்து ஏதாவது மேஜிக் பண்ணி நம்மளுக்கு வந்து விபூதி கொடுக்குறாரு இல்லை குங்குமம் கொடுக்குறாரு இல்லை சைன் கொடுக்குறாரு அப்படின்றதுனால அவர் அவரை நம்ம வந்து குருவா எடுத்துக்கிறோம் கிடையாது யார் ஒருத்தர் குரு அப்படின்னா யார் ஒருத்தர் நம்மளுக்கு சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு அவர் தான் குரு அவர் சொல்கிறதெல்லாம் சாஸ்திரம் கிடையாது அவர் சாஸ்திரத்துலேருந்து இருந்து தான் குரு இது நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் குரு சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது உண்மையை சொல்கிறதுனால தான் அவர் குரு உண்மையை சொல்லணும்னா அவர் குருவே கிடையாது ம் நம்ம புத்தரையே என்ன பண்றோம் ஒதுக்கிடுறோம் புத்தர் வந்து சாட்சாத் பகவானுடைய அவதாரமாகவே இருந்தாலும் அவர் சொல்றது ஒதுக்கி வச்சிடறோம் காரணம் என்னது அவர் சாஸ்திரத்துக்கு புறமா பேச ஆரம்பிச்சார் சாஸ்திரத்துக்கு புறமா பேச ஆரம்பிச்சார் அப்படின்றதுனால ஜாபாலி அப்படின்னு ரிஷியை ஒதுக்கி வச்சுறார் ராமர் அவர் சாஸ்திரத்துக்கு புறமா பேசினார் அப்படின்றதுனால சோ அதனால சாஸ்திரத்துக்கு புறமா பேசினாங்க அப்படின்னா நம்ம அவங்கள குருவை எடுத்துக்கூடாது நம்ம ரொம்ப நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆன்மீக வாழ்க்கையில குருவை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த குரு எப்படி தேர்ந்தெடுக்கணும் யார் ஒருத்தர் சாஸ்திரத்துல பேசுறாங்க அவங்களாம் தேர்ந்தெடுக்கணும் ஒரு முறை ஒரு குரு அவர் என்ன பண்றாரு ஒரு பெரிய அசம்பிளி உட்கார வச்சிருக்காங்க நிறைய பேர் உட்காந்துருக்காங்க இருக்காங்க ஒரு எப்படி ஒரு முப்பதாயிரம் பேர் இருப்பாங்க ஸோ அதில் ஒரு சிஷ்யன் எழுந்திரிச்சு கேள்வி கேட்கறாரு என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னா குருஜி மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ம் அதுக்கு ஒரு எப்பயும் உடனே சொல்ல மாட்டேன் பதில் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு எல்லாருடைய அட்டன்ஷனை வாங்குறதுக்கு சிரிச்சுகிட்டு மெதுவா அவர்கிட்ட அண்ட் ரைட் டவுன் வாட் ஆர் ஆல் நாட் கோல் ஆஃப் யூர் லைஃப் இன் யூ வில் ஒன் தட் இஸ் த கோல் ஆஃப் லைஃப் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பேனை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் குறிக்கோள் இல்லையோ அதெல்லாம் எழுத ஆரம்பிங்க கடைசியில ஒண்ணு மிச்சமா இருக்கும் அதுதான் உங்க வாழ்க்கையோட குறிக்கோள் எல்லாரும் குருஜி அப்படின்னு சொல்லிட்டு கைத்தட ஆரம்பிச்சிட்டாங்க முப்பதாயிரம் பேர் நீங்க யாரும் கை மாதிரி தெரியல எனக்கு யாரும் இன்னாரம் கைத்தட்டி கையில இப்படி கும்பிட்டு ஒரு ஐக்கோன் கூட வரவே இல்லையே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஞானம் இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ணா சொல்றாரு எதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையை குறிக்கோள் இல்லையோ அப்படின்னு என்ன அர்த்தம் பல்லு விளக்கிறது என் குறிக்கோள் கிடையாது தலை செய்வது என் குறிக்கோள் கிடையாது சாப்பிட்றது என் குறிக்கோள் கிடையாது ட்ரெஸ் போடுறது என் குறிக்கோள் கிடையாது என் மனைவி கிட்ட திட்டு வாங்குறது என் குறிக்கோள் கிடையாது ஆபீஸ்ல பாஸ் அடிக்கிறது என் குறிக்கோள் கிடையாது இல்ல பசங்களை வந்து நான் வந்து பார்க்கு கூட்டிகிட்டு போகிறது என் குறிக்கோள் கிடையாது கல்யாணம் பண்ணி கொடுக்கறது என் குறிக்கோள் கிடையாது இப்படி எல்லாத்தையும் எழுதிட்டு கடைசியில் ஒன்று மிச்சமா இருக்கும் அது என்ன அப்படின்னு அதுதான் வாழ்க்கையோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எவ்வளவு ஒரு அபத்தமான விஷயம் இல்லையா இந்த மாதிரி எந்த குருவும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க சாஸ்திரம் ரொம்ப கிளீனா சொல்லி கொடுக்குது என்னடா உடைய மனித வாழ்க்கையை குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தா ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்தார் கிருஷ்ணர் மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள் எனக்கு நீ தியாகம் செய்யும் முதலமாக அவருடைய வாழ்க்கைய நடத்திட்டு என்கிட்ட வந்து சேருன்னு சொல்லி சொல்லிட்டார் இதான் மனித வாழ்க்கைய குறிக்கோள்னு சொல்லி கிருஷ்ணரை சொல்ற சாஸ்திரம் அவங்களுக்கு தான் சொல்லி கொடுக்குது அவளுக்கு புரியல இன்னொரு குரு இருக்கார் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான குரு பெரிய தாடியிலாம் வச்சுட்டு இருப்பார் அவர்கிட்ட கேட்குறாங்க சுவாமிஜி வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு அவர் சொன்ன போது இன்னும் இன்னும் ஆச்சரியமான ஒரு பதில் சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா வாழ்க்கையில் ஏன் குறிக்கோள் ஒன்று இருக்கணும் ஏன் வாழ்க்கையில் குறிக்கோள் வச்சுக்கணும் குறிக்கோள்னு ஒன்று வச்சுக்கிட்டீங்கன்னாவே அந்த வாழ்க்கையை ரொம்ப மாறி போயிடும் உதாரணத்துக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க ஸோ ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணி கொடுத்துட்டாங்க நீ இதை இதான் இதான டார்கெட்னு சொல்லி செட் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த டார்கெட் நீ மனசில் வச்சிருந்தேன் அப்படின்னா அந்த டார்கெட் அடையணுமே அந்த டார்கெட் அடையணுமே அந்த டார்கெட் அடையணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருப்ப வாழ்ந்துட்டு இருப்ப அப்போ அந்த ஆஃபீஸில் இருக்கும் போதெல்லாம் உனக்கு டென்ஷனாகவே இருக்கும் ஆஃபீஸ் நீ ஹாப்பியாக போகிற இருக்கிற டைம் ஸ்பென்ட் பண்ணுற உனக்கு இஷ்டம் இருந்தால் வேலை பண்ணுற இல்லை தூங்கிடுற சாப்பிட்ற கொஞ்ச நேரம் படிக்கிற கொஞ்ச நேரம் வீடியோ பார்க்குற எந்திரிச்சு வந்துடுற இப்படி இருந்தால் ஆஃபீஸ் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதனால் வாழ்க்கையில ஏன் நம்மளுக்கு குறிக்கோள் இருக்கணும் குறிக்கோள் இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிடலாமே மிருகத்தெல்லாம் என்ன குறிக்கோள் இருக்கு வாழ்றதே குறிக்கோள் அந்த மாதிரி நம்ம நல்லா வாழ்கிறதே குறிக்கோளை வச்சுக்கலாமே ஆ அப்படின்னு சொல்லி சொல்றாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்படி ஆஃபீஸ் நடந்துச்சு அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் உருப்படாது ஒரு ஆஃபீஸ்ல எந்த ஒரு பலனும் எந்த ஒரு வெற்றியும் அடைய முடியாது அதே போலதான் இந்த மனித வாழ்க்கையும் நம்மளுக்கு ஒரு வெற்றிகரமே கொடுக்காது எந்த ஒரு குறிக்கோளுமே இல்லாம ஒருத்தன் வாழ ஆரம்பிச்சான்னா அவன் எந்த வெற்றியுமே அடைய முடியாது பௌதிக வெற்றியும் அடைய முடியாது ஆன்மீக வெற்றி அப்படிங்கிற ரெண்டாவது பட்சம் ஸோ அப்படி அவர் சொல்லிக் கொடுத்தாரு இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்க சாஸ்திரத்துக்கு புறம்பா பல்வேறு விதமான கற்பனைகளான விஷயங்களை மக்களை ஏமாத்துறதுக்காக அவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி பதில் சொல்றாங்க அதை நிறைய மக்கள் என்ன பண்றாங்க கடைபிடிச்சுதான் இருக்கு ஆனா கிருஷ்ணர் இங்க சொல்றாரு நமக்கு எதுவா இருந்தாலும் குரு சாது சாஸ்திரம் இவங்கதான் இவங்கதான் நம்மளுக்கு வந்து ஆதாரம் இவங்க சொல்றத கேட்டால் மட்டும்தான் நம்ம ஆன்மீகத்துல முன்னேற முடியும் அதுதான் நம்மளுக்கு உபயோகமா இருக்கும்னு சொல்லி சொல்றதுனால கிருஷ்ணர் என்ன பண்றாரு ஆன்மீகத்தான் சொல்றாரு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறார் ஆறு மற்றும் ஏழா அத்தியாயம் ஆறு மற்றும் ஏழாவது ஸ்லோகத்துல முதல்ல என்ன பண்றாரு அவரு இந்த பிரகிரு அப்படின்னு சொல்லி சொன்னால இந்த கேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லலையா இந்த பிரகிருத்தியனுடைய விஷயங்கள் என்னன்னு சொல்லி சொல்றாரு என்ன சொல்றாரு மகாபூத்தாணி அஹங்காரோ அவ்யம் சவிகாரம் உதாஹம் முதல்லிங்க க்ஷேத்திரம் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் கொடுத்துட்டார் பிரீஃப் டெபினிஷன் கொடுத்துட்டு அதுக்கான ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டார் க்ஷேத்திரம் அப்படின்னா என்னது இந்த உலகம் அப்படின்னா என்னது ஆத்மாவிலிருந்து பிரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் இந்த உலகம் எதனால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி கொடுக்குறோம் என்ன சொல்லி கொடுக்குறோம் இந்த உலகமானது மொத்தம் இருபத்தி நாலு பொருட்கள் ஆகிருக்கு இந்த உலகம் மொத்தமே பார்த்தோம் அப்படின்னா இந்த உடல் உள்பட இருபத்தி நாலு மூலப்பொருட்களா ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த இருபத்தி நாலு மூலப்பொருட்கள் என்னது இதுக்கு பேர் தான் சாங்கிய தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சாங்கிய அப்படின்னு என்னதுன்னா சம்யக் கியாயத்தி இது சாங்கிய சமயக் மிக சிறப்பாக தெரிந்து கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயத்தை சாங்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆராய்ச்சி செஞ்சு தெரிஞ்சுக்கூடிய விஷயத்தை சாங்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கிருஷ்ணர் ஆரம்பத்திலே சொன்னார் ரெண்டாவது ரெண்டாவது அத்தியாயினுடைய ஆரம்பத்திலேயே இந்த ஆத்மாவை பத்தி அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இந்த ஆத்மாவுடைய குணங்களை பத்தி பிரிச்சு பிரிச்சு காட்டார் அதுக்கு பேர் என்ன சொல்றோம் சாங்கியம் அப்படின்னு அங்க சொன்னார் அது சாங்கிய தத்துவம் சொல்லி சொன்னார் ஏன்னா அந்த ஆத்மாவை ஆராய்ந்து அந்த ஆத்மா ஆத்மாவற்றிய ஞானத்துக்கு சொல்லி கொடுத்தாலும் அது சாங்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இங்க என்ன பண்றாரு அப்படின்னா இந்த உலகத்தை பிரிச்சு காட்டுறார் சாங்கிய தத்துவம் அப்படின்னு ஒரு தத்துவம் தனியாவே இருக்கு அந்த சாங்கிய தத்துவத்தில் என்ன பண்ணி என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா இந்த உலகம் எப்படிப்பட்டது இதை பிரிச்சு பிரிச்சு காட்டுவாங்க இந்த உலகத்தினுடைய தன்மை என்னது அப்படின்னு சொல்லி பிரித்து காட்டுவாங்க ஏன் இதை பிரிச்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த உலகம் இவ்வளவுதான் இப்ப இருக்கு இதுல நீ எங்க சந்தோஷம் அடைய போற நீ யோசிச்சுக்கோ இந்த உலகத்தில் இவ்வளவுதான் விஷயம் இருக்கு இதுல உனக்கு எங்க சந்தோஷம் இருக்கு அப்படிங்க நீயோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டக்கூடிய ஒரு தத்துவம் தான் சாங்கிய தத்துவம் பொதுவாகவே ஒருத்தர் வந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்னா அவனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குணம் என்ன அப்படின்னா இந்த உலகத்துல இன்பம் கிடையாது இந்த உலகமானது துன்பமயமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த யார் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறானோ அவன் தான் ஆன்மீகத்துக்கு வருவதற்கு தகுதியானவன் அவன் தான் ஆன்மீகத்தை வந்து ரொம்ப ஸ்ரத்தையோட கடைபிடிக்க ஆரம்பிப்பான் ஏதோ சந்தோஷத்துல வந்து நான் ஆன்மீகம் பண்றேன் செய்யலாம் ஆனா அது ஸ்ரத்தையோட பண்ண மாட்டான் வந்து இன்வால்வ் இன்வால்மெண்டோட பண்ண மாட்டான் ஒருத்தனுக்கு வந்து சாதாரண இடத்துல கிருஷ்ணான்னு சொல்லி சொல்றதுக்கும் இல்ல துன்ப நேரத்துல எப்படியும் திரௌபதி கட்டினா கத்துனாலும் அப்ப கிருஷ்ணான்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு ரெண்டு இருக்க கூட இன்டென்சிட்டி வித்தியாசப்படுது அங்க உண்மையாலுமே எனக்கு உதவி வேணும் எனக்கு உதவி பண்றதுக்கு ஆள் கிடையாது அப்படின்றத என்ன பண்றா அவ கிருஷ்ணான்னு கூப்பிட்டாதுக்கும் நான் இன்னைக்கு ஹரே கிருஷ்ணான்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு சோ அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் யார் ஒருத்தர் இந்த உலகத்தினுடைய உண்மையான இயற்கையை புரிஞ்சுக்கிட்டா அவன் என்ன பண்ணுவான் இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க ஆரம்பிப்பான் எனவே பார்க்கலாம் இந்த இன்னைக்கு இன்னைக்கு வரக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம் சாக்கிய தத்துவம் அப்படின்னா என்னது இந்த இருபத்தி நாலு தத்துவங்கள் அப்படின்னா என்னது அப்படின்னா இந்த இருபத்தி நாலு தத்துவங்களை கிருஷ்ணர் பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறாரு ஃபஸ்ட் என்னது மஹத்பூதம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மகத்பூதம் என்னது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்து மகத்பூதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரி இந்த ஐந்து மகத்பூதங்கள்ல இருந்து வரக்கூடியது என்ன சொல்றார் அடுத்தது புத்திர் புத்திர் அவ்வக்தமே ஏவச்ச இந்த மகத்பூதங்கள்ல இருந்து இந்த ஐந்து விதமான பூதங்கள்ல இருந்து வரக்கூடிய ஐந்து விஷயங்கள் இருக்கு என்ன அஞ்சு விஷயம் அப்படின்னா ரூப ரச கந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சப்தம் அப்படின்னா சப்தம் ஸ்பரிஷம் அப்படின்னா தொடு உணர்வு ரசம் அப்படின்னா சுவை சப்த ஸ்பரிஷ ரூபம் அப்படின்னா உருவம் அப்புறம் ரசம் அப்படின்னா சுவை அதுக்கப்புறம் கந்தம் அப்படின்னா வாசம் இந்த ஐந்தும் வந்து இந்த ஐந்து பஞ்சபூதங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய குணங்கள் தன் மாத்திரைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எப்படி புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் ஆகாஷம் நிலம் நீர் நெருப்பு பூற்று பூமி ஆகாயம் சொல்லி சொல்றோம் இல்லையா அந்த ஆகாயம் ஆகாயத்தினுடைய குணம் என்னது அப்படின்னா சப்தம் ஆகாசத்துல தான் என்ன பண்ணும் சப்தம் ஆனது கேரி செஞ்சு கேரி செஞ்சுட்டு இருக்கு இந்த உலகமே சப்தத்தெல்லாம் இயங்கிட்டு இருக்கு அதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது இந்த ஆகாசம் ஆகாஷத்துக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குணம் ஒரே ஒரு குணம் என்னது சப்தம் மட்டும்தான் அந்த ஆகாஷத்துக்கு எந்த குணமும் கிடையாது இது முதல் குணம் ரெண்டாவது குணம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வாயு வாயுனுடைய குணம் என்னது தொடு உணர்வு இல்லையா வாயுக்கு ரெண்டு குணம் இருக்கு என்னது சப்தம் வாயு சத்தமா என்ன பண்ணும் காத்தடிக்குமா சத்தம் கேட்குது அதே போல உணர முடியும் சோ வாயுக்கு இருக்கக்கூடிய குணம் ரெண்டு குணம் இருக்கு என்னது தொடு உணர்வும் இருக்கு அதே போல சப்தத்தையும் உண்டு பண்ணும் ரெண்டாவது மூன்றாவது என்னது ஆகாஷத்துல இருந்து வாயு தோன்றுது வாயுல இருந்து தோன்றக்கூடிய விஷயம் என்னது நெருப்பு நெருப்புக்கு என்ன பார்த்தோம் நெருப்புக்கு மூணு குணம் இருக்கு என்ன குணம் இருக்கு ஒன்னு சப்தம் இருக்கு நெருப்பு எரியும் போது சப்தம் கேட்கும் நம்மளுக்கு அதே போல அந்த நெருப்பை தொடரும்போது நம்மளுக்கு சுட ஆரம்பிக்குது அதே போல அந்த நெருப்புக்கு ஒரு ரூபம் இருக்கு ஆகாசத்துக்கு ரூபம் கிடையாது வாயுக்கு ரூபம் கிடையாது நெருப்புக்கு ரூபம் இருக்கு ஸோ நெருப்புக்கு இந்த மூன்று குணங்கள் இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல போனோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடியது என்னது ரசம் தண்ணீர் நெருப்புல இருந்து வந்ததான் தண்ணீர்னு சொல்லி சொல்றாங்க சோ இந்த தண்ணிக்கு இருக்கக்கூடிய குணம் என்னது நான்கு குணம் இருக்கு என்ன குணம் இருக்கு சப்தம் இருக்கு தண்ணிக்குள்ள சப்தமும் இருக்கு தண்ணிக்குள்ள வந்து தொடு உணர்வும் இருக்கு தண்ணில வந்து உருவமும் இருக்கு தண்ணில ஒரு ருச்சியும் இருக்கு சோ இந்த தண்ணிக்கு உண்டான குணங்கள் நான்கு குணங்கள்னு சொல்லி சொல்றோம் அதுக்கு அடுத்தது வரது என்ன தண்ணில இருந்து வரக்கூடியதான் என்னது பூமி அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த பூமிக்கு என்ன குணம் இருக்குன்னா இந்த ஐந்து குணங்கள் இருக்கு என்ன குணம் இருக்கு சப்தமும் இருக்கு அதே போல ஸ்பர்ஷமும் இருக்கு தொடு உணர்வும் இருக்கு அதே போல ஒரு உருவமும் இருக்கு அதுக்கு ஒரு சுவையும் இருக்கு அதுக்கு வாசனையும் இருக்கு ஸோ இந்த பூமிக்கு உண்டான இந்த ஐந்து குணங்கள் இருக்கு இந்த ஐந்து குணங்களும் இந்த ஐந்து விஷயத்திலிருந்து வர ஆரம்பிக்குது எதுக்காக அப்படின்னா இந்த புலன்களை வைத்து நம்ம இந்த உலகத்தை அனுபவிக்கணும் இந்த உலகத்தை நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஐந்து விஷயங்கள் நம்மளுக்கு கண்டிப்பா வேணும் சோ அதனால என்ன பண்றாரு கிருஷ்ணர் என்ன பண்றாரு முதல்ல இந்த ஐந்து பஞ்ச பூதங்களை படிச்சுட்டு அந்த பஞ்ச பூதங்களுக்கு உண்டான இந்த ஐந்து விதமான குணங்களையும் படைக்க ஆரம்பிக்கிறார் முதல்ல இது உருவாகுது அதுக்கப்புறம் இந்த அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கறது என்ன பண்ணது அப்படின்னா இந்த அகங்காரத்தினால நம்மளுக்கு மொத்தம் பத்து இந்திரியங்களை வந்து உற்பத்தி பண்றாரு கிருஷ்ணர் பத்து இந்திரியங்களை உற்பத்தி பண்றாரு என்ன பத்து இந்திரியங்கள் நம்ம கிட்ட இருக்கு ஐந்து கர்மேந்திரியம் ஐந்து ஞானேந்திரியம் ஐந்து கர்மத்தை செய்யக்கூடிய இந்திரியங்கள் ஐந்து ஞானத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் ஞானேந்திரியம்னா என்னது கண்ணு காது மூக்கு வாயு நாக்கு தொடு உணர்வு இது ஐந்துமே வந்து நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்திரியங்களா இருக்கு கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கணும் ரூபத்தை தெரிஞ்சுக்கிறோம் காதுனால கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் சப்தத்தை புரிஞ்சுக்கிறோம் மூக்குனால முகரம் தெரிஞ்சுக்கிறோம் வாசத்தை புரிஞ்சுக்கிறோம் நாக்குனால நாள சுவைச்சு புரிஞ்சுக்கிறோம் ரசத்தை புரிஞ்சுக்கிறோம் தொடு உணர்வுனால தொட்டு தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து நம்மளுக்கு ஸ்பர்ஷத்தை கொடுக்குது சோ இப்படி ஐந்து புலன்களும் ஐந்து விதமான பஞ்சபூதங்களை தன்மையா கொண்டிருக்கு சோ இந்த ஐந்து பஞ்சபூதங்களும் எப்ப வேலை செய்யும் இந்த எல்லாமே எப்ப வேலை செய்யும் அப்படின்னா உள்ள ஆத்மா இருக்க வரைக்கும் இதை வேலை செய்யும் ஆத்மா போயிடுச்சுன்னா கண் இருக்கு காது இருக்கு மூக்கு இருக்கு எல்லாமே தான் இருக்கும் ஆனா வேலை செய்ய போறது கிடையாது இதுக்கு முன்னாடி கண்ணை தொடர்ந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தான் ரொம்ப அழகான கண்ணா இருந்துச்சு இப்பயும் அந்த கண் இருக்கு ஆனா கண்ணு பார்க்க போறது கிடையாது ஏன்னா உள்ளரக்கூடிய அந்த நபர் போயிட்டாரு உள்ள அந்த நபர் இருந்தாலுமே கூட பரமாத்மான்னு ஒன்னு இருந்தாதான் அந்த கண்ணு கூட தெரிய ஆரம்பிக்கும் இல்லை கண்ணு கூட நிறைய பேர் தெரியாம இருக்காங்க கண்ணு இருந்து நிறைய பேர் கண்ணு தெரியாம இருக்காங்க காது இருந்து நிறைய பேர் காது கேட்காம இருக்காங்க உயிரோடு இருக்கும் பொழுது அதுக்கு பக்கத்துல கூடிய பரமாத்மாவுடைய அனுகிரகம் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு ஸோ இப்படி இந்த உடலானது முதல்ல அஞ்சு பஞ்சபூதங்கள் சொன்னாரு அதுக்கப்புறம் பஞ்ச மாத்திரைகள் சொல்லி சொன்னார் சப்தஸ்பரிச ரூபரச கந்தம் அப்படின்னு அஞ்சு விஷயம் இருக்கு இந்த பிரகிருத்தினோட இந்த அஞ்சு பஞ்சபூதங்களோட தொடர்புடைய அந்த ஐந்து குணங்கள் அதுக்கப்புறம் இந்த ஐந்து குணங்களை அனுபவிக்கக்கூடிய ஐந்து விதமான புலன்களை பத்தி சொன்னார் இது இல்லாம இன்னொரு அஞ்சு புலன்கள் இருக்கு கர்மேந்திரியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் கர்மேந்திரியம்னா கர்மத்தை அதாவது செயல்பாட பண்ணக்கூடிய புலன்கள் என்னென்னது கையு காலு வாய் மல ஜலம் கழிக்கக்கூடிய இடங்கள் இது அஞ்சுமே கர்மத்தை செய்யக்கூடிய இந்த உடலுக்கு உண்டான வேலையை செய்யக்கூடிய குணங்கள் இதுல இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது இது எல்லாத்தையும் இருக்கக்கூடிய இன்னொரு இந்திரியம் என்ன அப்படின்னா மனசு மனசுதான் இந்த பத்து இந்திரியங்களுக்கும் ராஜாவா இருந்துட்டு இருக்கான் சோ இப்படி அஞ்சு பஞ்ச அஞ்சு பஞ்சபூதங்கள் ஐந்து கர்மேந்திரியம் ஐந்து ஞானேந்திரியம் ஐந்து தன்மாத்திரைகள் மொத்தம் நம்மளுக்கு இருபதை போயிடுச்சு பிளஸ் மனசு ஒண்ணு இருபத்தொன்னு போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு அகங்காரம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரகிருதி அதுக்கப்புறம் புத்தி அப்படின்ற அந்த மூன்று விஷயம் இருக்கு அகங்காரம் அப்படிங்கறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு நான் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடியது நான் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா அதுதான் அகங்காரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய புத்தி புத்தி கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கு அதுக்கப்புறம் அதுக்கு மேல இருக்கக்கூடிய பிரகிருதி பிரகிருதி அப்படின்னா அந்த முக் குணங்கள் இந்த முக் தான் என்ன இருக்கு இந்த உடலாக இந்த உடலான செய்யப்பட்டிருக்கு ஸோ இப்படி இருபத்தி நாலு தத்துவங்கள் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருபத்தி அஞ்சாவது தத்துவம் இந்த ஆத்மா இருபத்தி ஆறாவது தத்துவம் பரமாத்மா ஸோ மொத்தம் இந்த உலகத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தாறு பொருள் தான் இருக்கு இந்த இருபத்தாறு பொருளுக்கு மேலே வேற எதுவுமே கிடையாது ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணுது சாஸ்திரம் இதான் சயின்ஸ் இதான் சயின் சாஸ்திரம் இருக்கக்கூடிய சயின்ஸ் சாங்கிய தத்துவம் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய சயின்ஸ் அவங்க என்ன பண்றாங்க இந்த உடலை என்ன இந்த மொத்த உலகத்துக்கு என்ன பண்றாங்க கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க இதுல நிறைய சப் சப்கேட்டகரிஸ் இருக்கு இதுல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இதுல இது வந்து நியாயசாஸ்திரம் அப்படின்னு இருக்கும் அந்த நியாயசாஸ்திரம் அப்படிங்கிறது பிசிக்ஸ் சாஸ்திரத்தில் கூடிய பிசிக்ஸ் அப்படிங்கிறது நியாயசாஸ்திரம் அந்த நியாயசாஸ்திரத்தில் என்ன பண்ணுவாங்க டெஃபினேஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க எப்படி நம்மளுக்கு சயின்ஸ் டெஃபினேஷன் கொடுக்கும் அந்த மாதிரி திரவியம்லாம் என்ன டெஃபினேஷன் இல்ல புலன்கள்லாம் என்ன டெஃபினேஷன் மனசுக்கு நான டெஃபினேஷன் என்னது ஆ ஆத்மாக்கு டெஃபினேஷன் என்னது இல்ல பரமாத்மாக்கு டெஃபினேஷன் என்னது அந்த ஆ கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த டெஃபினேஷன் செக் பண்ணுவாங்க இது கரெக்டா இருக்கு அந்த டெஃபினேஷன் கரெக்டாக இருக்கா சொல்லக்கூடிய பொருள் கூட இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கு அந்த சாஸ்திரம் எல்லாம் படிச்சு பார்த்தா புரியும் நம்ம கிட்ட நிறைய விஷயம் இருக்கு நம்ம யாரும் படிக்கிறதே கிடையாது நம்ம சாஸ்திரத்துல இல்லாத விஷயமே கிடையாது நம்ம கிட்ட இருந்து என்ன பண்றாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து புதுசா அவங்க என்ன பண்றாங்க அவங்களுடைய சயின்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அதை நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன பண்றோம் வாங்கிட்டு தான் இருக்கும் ஸோ இதை வந்து சொல்லி முடிச்சிட்டாரு இந்த பஞ்ச இந்த இந்த இருபத்தி நாலு பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இச்சா துவேஷ சுகம் துக்கம் சங்காத சேத திருத்திகி ஏதேத்திரம் சமாசேன சவிகாரம் உதாகிருத்தம் இப்படியாக இந்த பிரகிருத்தியை நீயே கஷேத்திரம்னு புரிஞ்சுக்கோ இதுக்குள்ள மனசு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த மனசுக்கு என்ன இருக்கு இச்சா துவேஷ சுக துக்க விருப்பு வெறுப்பு அதே மாதிரி சுகம் துக்கம் இதெல்லாமே மனசுல இழக்கூடிய பல்வேறு விதமான பாவனைகளை தவிர இது ஆத்மா கிடையாது இது எல்லாமே வெறுமனே மனசனுடைய மாற்றம் தானே தவிர இது வந்து ஆத்மாவுடைய மாற்றம் கிடையாது இதுதான் என்ன சொல்றாரு கஷேத்திரம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இது எல்லாமே கலந்தாது என்ன சொல்றாரு க்ஷேத்தம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கஷேத்தத்துக்கு இந்த க்ஷேத்திரம் என்ன ஆகுது அப்படின்னா ஆறு விதமான மாற்றங்களை ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த உடலானது இந்த உடல் மட்டும் கிடையாது நான் சொன்ன இந்த கஷேத்திரம் எல்லாமே ஆறு விதமான மாற்றத்தை ஏற்புடையதா இருக்கு என்னென்னது இருக்கு முதல்ல பிறக்குது வளருது கொஞ்ச நாள் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் முதிர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தளர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் உயிரி இறந்து போயிடுது அழிஞ்சு போயிடுது ஸோ இந்த மாதிரி இந்த உடலுக்கு இந்த க்ஷேத்தத்துக்கு இந்த மாதிரி இதான் சொல்றாரு ச விகாரம் உதாகிருத்தம் இப்படிப்பட்ட விகாரத்தை உடையது க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லி முடிக்கிறார் அதுக்கப்புறம் எட்டாவது ஸ்லோகத்திலிருந்து பன்னெண்டாவது ஸ்லோகி என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஒரு க்ஷேத்திரம் க்ஷேத்ர அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆத்மா பரமாத்மா இல்ல இந்த உடல்ல இருந்து ஒருத்தர் பிரிச்சு பாக்கணும் அப்படின்னா அவனுக்கு மாதிரி ஞானம் வேணும் அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு பகவத்கீதையை பார்க்கும் போது பன்னெண்டாம் அத்தியாயத்துல அங்க என்ன பண்றாரு பன்னெண்டாம் அத்தியாயத்துல கடைசியில் என்ன பண்றாரு ஆறு குணங்களை சொன்னார் இல்லையா அந்த பக்தனுடைய குணங்கள் இப்படிப்பட்டதா இருந்தா ஒருத்தன் பக்தில இருக்கா இல்ல பக்தனா இருக்கிறவன் அந்த இருபத்தி ஆறு குணங்களை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார் இங்க என்ன பண்றாரு அப்படின்னா இது ஞானயோகமா இருக்கிறதுனால ஒருத்தர் யார் ஒருத்தர் இந்த ஞானயோகியா இருந்து ஆத்மாவை இந்த உடல்ல இருந்து பிரிச்சு நான் இந்த ஆத்மா அப்படின்னு ஒருத்தர் உணர ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவனுக்கு இந்த குணங்கள்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கணும் இந்த குணங்கள்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் தான் ஆத்மா அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறது இங்க வந்து நமக்கு இருபது குணங்களை பத்தி பேசுறார் கிருஷ்ணன் இந்த இருபது குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பாக்கலாம் அமானித்வம் மதம் பித்வம் அஹிம்சா சாந்தி ராஜவம் ஆச்சாரியா ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் அஹ் ஆத்ம விநிகிரகம் இந்திரியா வைராக்கியம்

தத்துவ ஞானார்த்த தரிசனம் ஏத ஞானம் இது புரோக்தம் அக்ஞானம் எத் அதோ அந்நத இது ஞானம் ஞானம் அப்படின்னு சொல்லி சொன்னா இது ஞானம் சொல்லி சொல்ல அந்த ஞானத்தை அடைவதற்கு உண்டான கருவிகள் அப்படின்னு சொல்லி சொல்ற இத தவிர எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே அக்ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நான் உங்களுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்டே ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் ஞானம் அப்படின்னா அதுக்கு டெஃபினேஷன் கிருஷ்ணர் கொடுத்தாரு கஷேத்திர கஷேத்திரோர் ஞானம் இந்த மூன்று விஷயத்தை யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அவன் தான் உண்மையாலுமே ஞானத்தை உடையவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்னென்ன மூன்று விஷயம் க்ஷேத்திரம் அப்படின்னா இது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கூடிய எல்லா பொருளும் இந்த ஆத்மாவை தவிர இது அப்படின்னு நம்ம எந்த பொருளை தெரிஞ்சுக்கிறோம் அது எல்லாமே க்ஷேத்திரம் தான் இந்த உடல் இந்த பிராணன் இந்த உலகம் நம்ம சுத்திருக்கூடிய இருபத்தி நாலு பொருட்கள் எல்லாமே இதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது நான் அல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும் இது இதெல்லாம் என்ன சொல்றாரு இது எல்லாமே பிரகிருதி க்ஷேத்தம் இதை தெரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் யாரு ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று ஆத்மா என்னோட பரமாத்மா இது ரெண்டுமே க்ஷேத்யர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ இந்த மூன்று விஷயத்தை யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அவன் தான் உண்மையாலுமே ஞானத்தில் இருக்கான் இல்லைன்னா அவன் உண்மையாலுமே ஞானம் கிடையாது அவன் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அக்ஞானம் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார் அந்த ஞானத்தை அடைவதற்கான வழி என்ன அதுக்கு உண்டான குணங்களை பத்தி சொல்றார் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான் அப்படின்னா அவர் அமானித்துவம் அமானித்துவம் அப்படின்னு என்னது விஷயம் இருந்தாலுமே அவன் எப்படி இருக்கான் ரொம்ப அடக்கத்தோடு இருக்கான் விஷயம் இல்லாம அடக்கத்தோட இருக்கிறது அப்படிங்கிற ரெண்டாவது பட்சம் விஷயம் இல்லைன்னா அவன் அடக்கத்தோட தான் கண்டிப்பா இருக்கணும் அவன் என்ன பண்றான் விஷயம் இருந்தாலுமே கூட அவனுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தாலுமே கூட அப்படியே இருக்கான் என்னைக்குமே ரொம்ப தன்னை 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 ரொம்ப எப்படி அப்படியே பணிவா தான் பாத்துக்கிறான் சோ இதான் அமானித்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றான் சோ என்ன சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கு தன்னை தாழ்மையா நினைச்சிக்கிறது இது வந்து என்ன சொல்றது அமானித்துவம் அப்படின்னா தன்னை பெருசா நினைச்சுக்காம ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அவ்வளவுதான் நம்மளுக்கு எல்லாம் தெரிய போறது கிடையாது ஏதோ நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு நிறைய தெரிஞ்சவங்க நம்மளோட தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான் இதுக்கு பேரு அமானித்துவம் அதுக்கப்புறம் அதம்பித்வம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதம்பித்வம் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் வந்து ஆன்மீக காரியங்கள்ல மற்றவர்களுக்காக பண்றது தம்பம் பண் தம்பத்துக்காக பண்றது அதாவது என்னுடைய பேருக்காக புகழுக்காக என்ன பண்றேன் ஆன்மீக காரியங்களை பண்ண ஆரம்பிக்கிறேன் உண்மையிலேயே என்ன என்னுடைய வாழ்க்கையில நான் அதை பண்ண மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு வந்து வேற ஒரு வேற ஒரு எண்ணம் இருக்கும் வேற ஒரு குறிக்கோள் இருக்கும் ஆனா மக்கள் பாராட்டுறதுக்காக மக்கள் கிட்ட இருந்து பொய்யான ஒரு புகழை பெறத்துக்கு அவன் என்ன பண்றான்னு ஆன்மீக காரியங்கள் ஈடுபட்டு இருப்பேன் அதுக்கு என்ன சொல்றாரு அதம்பித்வம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ நாடகம் ஆடக்கூடாது உள்ள ஒண்ணு உள்ள ஒண்ணு மாதிரி இருந்துட்டு வெளில ஒண்ணு மாதிரி இருக்கக்கூடாது எப்ப எப்படி இருக்கணும் ஒரே மாதிரி ஆன்மீக காரியங்கள் பண்ணும் வெறுமனே மக்களுக்காக நம்ம ஆன்மீக காரியங்களை பண்ணக்கூடாது நமக்காக பண்ணும் உண்மையில நம்ம புரிஞ்சு பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுக்கு பேர் அதம்பித்வம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் அஹிம்சா அஹிம்சைனா என்னது என்ன நம்ம மற்ற உயிரினங்களுக்கு துன்பம் கொடுக்கூடாது எந்த விதமான உயிரினங்களுக்கு துன்பம் கொடுக்கூடாது அது வந்து மனித சரீரம் அப்படிங்கிறது கிடையாது எந்த விதமான உடலுக்கு என்ன பண்ணக்கூடாது நம்ம துன்பம் கொடுக்கூடாது துன்பம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா மூன்று வகையில கொடுக்கலாம் மனசு புத்தி வாக்கு மூன்று வகையில என்ன பண்ணலாம் ஒருத்தருக்கு துன்பம் கொடுக்கலாம் குறிப்பா நம்ம உடலால கொடுக்கக்கூடிய துன்பம் அப்படிங்கிறது கூட மறந்து போயிடுவாங்க உடலால யாராவது அடிச்சா கூட மறந்து போயிடுவான் ஆனா நம்ம வாக்குனால ஒருத்தர் துன்பப்படுத்துறோம் இல்லையா அந்த துன்பமானது அவனுக்கு மறக்கவே மறக்காது அந்த துன்பம் என்னைக்கும் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும் தீனால் சுட்ட போறும் ஆறாதே நாவினால் சுட்டணும் அந்த மாதிரி ஒரு ஜீவாத்மாவுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது கடுமையான சொற்களால கூட என்ன பண்ணக்கூடாது அவங்களுக்கு நம்ம ஹிம்ச கூடாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவங்களுக்கு ஹிதமா பேசி அவங்களுக்கு என்ன பண்ணும் திருத்த பார்க்கணும் முயற்சி பண்ணுவே தவிர தேவையில்லாம் பேசக்கூடாது அதே போல மனசனால யாருக்கு என்ன பண்ணக்கூடாது கெடுதல் நினைக்கூடாது மனசனால நம்ம யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது சோ இப்படி ஹிம்சை இல்லாம இருக்கணும் ஒருத்தர் மனதனாலையும் தன்னுடைய வாக்குனாலையும் தன்னுடைய உடலாலையும் ஒருத்தருக்கு தீங்குக்காம என்ன சொல்றாரு ஹிம்சா அஹிம்சா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் சாந்தி சாந்தி அப்படின்னு என்ன அப்படி என்ன சொல்றாரு அப்படின்னா நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு அவமானம் வந்தாலும் அந்த அவமானத்தை என்ன பண்றாரு அவரு பெருசா பொருட்படுத்துறது கிடையாது அந்த அவமானத்தை வந்து அவர் சகிச்சுட்டு போயிட்டே சோ அதுக்கு பேரு சாந்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு ஆர்ஜவம் ஆர்ஜவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான குணம் ஆர்ஜவம் அப்படின்னா ரொம்ப எளிமை எளிமையான என்ன அர்த்தம் எளிமையான உடல் போட்டுக்கிறதுக்கு எளிமை கிடையாது எளிமையான உடை போட்டுக்கிறது எளிமை கிடையாது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலமாகவே வேண்டும் சொல்லி சொல்றாங்க இல்லையா அப்படிப்பட்ட எளிமை உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளில ஒரு மாதிரி பேசுறது அதுக்கு பேரு எளிமை கிடையாது எப்ப எப்படி இருக்கும் ரொம்ப கிளீனா ரொம்ப ஓப்பனா இருக்கணுமா சோ ஒரு பக்தனுடைய மிக முக்கியமான குணம் என்ன அப்படின்னா அவன் மனசுல என்ன நினைக்கிறானோ அத பேசிடுவான் உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டே வெளில ஒண்ணு நமக்கு கிட்ட நடிச்சுட்டு இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடாது எப்படி மந்திரம் இருந்தாலும் மந்திர என்ன நினைச்சு என்ன பண்ணிட்டு இருந்தா தசரதன் வந்து மந்திரைய வீட்டுல தான் வச்சிட்டு இருக்கான் கைகியனோட வீட்டுல தான் வச்சிட்டு இருக்கான் அவளை வச்சு சாப்பாடு போட்டுதான் இருக்கான் ஆனா என்ன பண்ற அவ உள்ள ஒண்ணு எண்ணத்தை வச்சுக்கிட்டே என்ன பண்றா ஒரு க்ஷணத்துல தசரதையே கொண்டு முடிச்சுட்டான் சோ அதனால அசுரர்கள் இல்ல அபக்தர்கள் வந்து எப்படியே வெளியில வந்து வித்தியாசமா வருவாங்கன்னு நினைக்க கூடாது நம்ம கூடயே இருந்து என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு கெட்டது செஞ்சுட்டு போயிருவாங்க இருக்காது எப்பயுமே ஒருத்தருடைய நல்லதுதான் யோசிக்க தவிர அவங்களை பத்தி எதுவும் கெட்டதா வச்சுட்டு வெளில ஒண்ணு பேசக்கூடாது இதுக்கு என்ன சொல்லுவாரு ஆர்ஜவம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் எப்பயும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஓப்பனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அதுக்கப்புறம் ஆச்சாரியோ பாசனம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குணம் ஆச்சாரியோ பாசனம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்னது ஆச்சாரியரை அதாவது ஒரு குருவை அணுகி அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கடைபிடிக்க ஆரம்பிக்கணும் இது வந்து ஞானத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு நம்மளுக்கு வந்து வால்மீகனுடைய உதாரணம் இருக்கு அதே போல அஜாமனுடைய உதாரணம் இருக்கு அதே போல மிருகாரி அப்படின்ற ஒரு வேடனுடைய உதாரணம் இருக்கு அதே போல நம்மளுக்கு ரொம்ப ஃபேமஸான உதாரணமான ராமாயணத்துல இருந்து சபரியனுடைய உதாரணம் இருக்கு சபரி அப்படின்ற வந்து புராணத்துல வந்து விளக்கப்பட்டிருக்கா அந்த சபரி வந்து ஒரு காட்டு பெண்ணா தான் இருக்கு அவளுக்கு வந்து எந்த ஞானமுமே இல்லாம ஒரு காட்டை தெரியக்கூடிய ஜந்துவா தான் இருந்துட்டு இருக்கா நான் வந்து மதங்க மகர்ஷி அப்படின்ற அந்த ஆசிரமத்துக்கு வர ஆசிரமத்துக்கு வந்து பார்த்த பின்னாடி அந்த ஆசிரமத்துல அவளுக்கு சேவை பண்ணும் அப்படின்னு ஒரு பாவம் ஒரு ஆசை ஏற்பட்டுச்சு அந்த ஆசிரமத்துல சேவை பண்ணிட்டு அந்த மதங்க மகர்ஷிக்கு அவ சேவை செய்ய சேவை செய்ய சேவை செய்ய என்ன ஆயிடுச்சு அந்த குருனுடைய கடாட்சத்தினால அவன் என்ன பண்றா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறான் கேட்க 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 என்ன ஆயிடுச்சு அவளுக்கு ஞானம் அதிகமாக ஆரம்பிக்குது உட்காந்து படிக்கல உட்காந்து இதை படிக்கணும் அப்படின்லாம் படிக்கல சேவை மனப்பான்மையோடு என்ன பண்றா அந்த விஷயத்தை கேட்க கேட்க என்ன ஆயிடுச்சு அந்த சேவையை என்ன பண்ணிடுச்சு அவளுக்கு இதயத்துல எல்லா விதமான ஞானத்தை கொடுக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் கடைசியில் அவர் இறக்கும் போது என்ன பண்றாரு கூட்டு அந்த மதங்க மகரிஷி அவர் இறக்கும் அவர் வந்து மோட்சம் போக போறார் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு அவருடைய எல்லா சிஷகர் எல்லா சிஷர்களையும் கூப்பிட்டு அவர் சம்பாதிச்ச எல்லா விதமான யோக சித்திகளையும் கொடுத்துட்டு இருக்காரு கொடுக்கும்போது அந்த சபரியை கூப்பிட்டு கொடுக்குறார் உனக்கு நான் கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செல்வத்தை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வத்தை நான் உனக்கு கொடுத்துட்டு போறேன் இதனை தொடர்ந்து பண்ணிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் என்ன அந்த சொல்லும் அப்படின்னா ராம நாமத்தை சொல்லிக் கொடுக்கிறார் ராம 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 ராமன் சொல்லி கொடுக்குறாரு அந்த பெண் செல்ல சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த வயதான கிழவி சொல்ல ஆரம்பிக்கிறா சொல்லிட்டே இருக்கா சொல்லிட்டே இருக்கா சொல்லிட்டு இருக்கா பதினோரு வருஷம் ஐப்பிடுச்சு பன்னெண்டு வருஷம் ஏற்பட்டு பதிமூணு வருஷம் ஒரு ரெண்டு மாசம் கூட ஐ போயிடுச்சு அவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கா ராமர் அங்க எப்ப வனவாசம் கிளம்பினாரோ அங்க இருந்து அந்த அப்பதான் மதக மகர்ஜி கிளம்பி போறாரு வைகுண்டத்துக்கு போறாரு சோ அப்ப சொல்லி கொடுத்துட்டு போறாரு அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கா தினமும் எந்த விதமான தடங்களும் இல்லாம தினமும் சொல்லிட்டு இருக்கா கடைசியில ராமரே வர்றார் வந்து அங்க ராமர் வந்து உக்காந்த பிறாடு அந்த பாட்டி கிட்ட கேக்குறாரு என்ன கேட்கிறாரு அப்படின்னு நம்ம யார்கிட்ட போய் கேக்குறமோ அந்த மாதிரி அவங்க கிட்ட பேச தெரியணும் எல்லாத்துக்கிட்டையும் போய் எல்லாத்துக்கிட்டையும் எல்லாரும் அப்படியே பேசிட்டு இருக்கக்கூடாது சோ என்ன பண்றாரு அந்த அந்த வயசான பாட்டி கிட்ட போயிட்டு நீ உடம்பு எப்படி இருக்கலாம் கேக்க மாட்டாரு அவர் ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த பாட்டியினுடைய அங்க அந்த அந்த சபரியனுடைய குறிக்கோள் என்னது உடம்பு பாத்துக்கிறது கிடையாது ஆத்மாவை பாத்துக்கிறது தான் சோ இப்ப கேக்கிறாரு சுபாஷினி அப்படின்னு சொல்லி சொல்றாரு மிருதுபாஷினி அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரொம்ப அழகா பேசக்கூடியவளே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவ கிட்ட பேசவே தெரியல பட் இருந்தாலும் சொல்றாரு ஏன்னா அவ பேசக்கூடிய விதம் அப்படி பேசுற என்ன சொல்றாரு உன்னுடைய தபஸ் சித்திச்சுதா நீ செய்யக்கூடிய தபஸுக்கான பலன் கிடைச்சதா ஏன்னா தபஸ் உனக்கு பண்ணும் அப்படின்னா அந்த தபஸ் செய்யறதுக்கு உனக்கு அடங்கி அடங்கியிருக்கணும் அந்த கிராமக்ரோதங்களை அடங்கணும் அப்படின்னா உன்னுடைய மனசு எப்படி ஸ்திரமாக இருக்கணும் மன ஸ்திரமாக இருக்கணும் அப்படின்னா ரஜோகுணங்கள் உனக்கு ரஜோ ரஜோகுணம் தமோ குணம் அடங்கியிருக்கணும் ரஜோகுணம் தமோ குணம் அடங்கியிருக்கணும் அப்படின்னா உனக்கு இருக்கக்கூடிய ஆகார சுத்தி கரெக்டா இருக்கணும் ஆகாரம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா உனக்கு நியமங்கள் கரெக்டாக இருக்கணும் நியமங்கள் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா நீ குரு சொல்லக்கூடிய விஷயங்களை சரியா செஞ்சுட்டு போயிட்டு இருக்கணும் ஸோ நீ உனக்கு குருனுடைய சேவை வந்து சித்திச்சுதா குரு சொல்லக்கூடிய வார்த்தையை திருப்தி படுத்தினியா அப்படின்ற கேள்விதான் கேக்குறாங்க ராமர் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் குருவுக்கு நீ சேவை பண்றதுனால உனக்கு என்ன பலன் கிடைச்சது குருவனுடைய பலன்ல இருந்து அவனுக்கு இதெல்லாம் கிடைக்குது அப்படின்ட்டு ராமர் அங்க சொல்றார் அங்க சொல்றா குருவனுடைய பலன் எனக்கு சித்திரிச்சிருச்சு குரு சொன்ன விஷயம் எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாத்துட்டு அவன் மோட்சம் போடுறான் சோ அங்க பாத்தோம் அப்படின்னா அவன் செஞ்ச விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் என்னது குரு ஆசிரியம் பண்ணி அந்த குருவுக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சான் அந்த குருவனுடைய கடாட்சத்தினாலே அந்த குருவனுடைய கருணையினாலே அவனுக்கு அந்த பெண்ணுக்கு என்ன ஆயிடுச்சு அந்த குருவுக்கு வெறும் சேவை பண்ணிட்டு இருந்தா குரு கிட்ட இருந்து கேரிட்டு இருந்தா ரெண்டு விஷயம் தான் எதுவும் வேற எந்த விஷயமும் பண்ணவே இல்லை வேற எந்த புது முயற்சியும் பண்ணவே இல்லை அப்படி செய்யும் போது என்ன ஆயிடுச்சு அவளுக்கு அந்த ஞானம் கிடைச்சி பகவானே வந்து மோட்சம் கொடுக்குற அளவுக்கு அந்த என்ன ஆயிடுச்சு அவளுக்கு அந்த தகுதி வளர்த்துக்கிட்டா அது என்ன சொல்றாரு ஆச்சாரியோ பாசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமான குணம் இந்த ஒரு விஷயம்தான் குருவனுடைய ஒரு நல்ல குருவை நம்ம தேர்ந்தெடுத்து அந்த குரு கிட்ட நம்ம சரணாகதி பண்ணிட்டு அந்த குரு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதை விட ஒரு சிறந்த வழிமுறை வேற எதுவும் கிடையாது நம்ம பகவானை அடையறதுக்கு இந்த ஆத்மாவை உணர்றதுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார் இது ஆச்சாரிய உபாசனம் அதுக்கப்புறம் சௌச்சம் சௌச்சம்னு ரொம்ப தூய்மை அகத்தூய்மை பொறுத்தமை ரெண்டும் முக்கியம் அகத்தூய்மை தூய்மை எப்படி பண்றோம் குளிக்கிறதுனால தினமும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு முறையாவது குளிக்கணும் தினமும் குளிக்கணும் சோ குளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கடமையா சொல்லப்பட்டிருக்கு எல்லா விதமான ஸ்மிருதி சாஸ்திரங்களும் ஸ்மிருதியில வந்து குளிக்கிறதே ஒரு அங்கமா சொல்லப்பட்டிருக்கு பக்தியினுடைய அங்கமா சொல்லப்பட்டிருக்கு சோ அதனால குளிக்க நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி குளிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அவன் சொன்னா இல்லையா நம்ம குளிக்கும் போதே இது நான் வந்து பகவானுக்காக தான் குளிக்கிறேன் அப்படி நினைச்சு குளிச்சோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு பக்தியே போயிடும் நான் எந்திரிச்சி காலைல குளிக்கிறேன் எதுக்காக குளிக்கிறேன் குளிச்சாதனால பூஜை பண்ண முடியும் குளிச்சாதான் நல்லா பகவான் பக்கத்துல போக முடியும் குளிச்சாதனால சமைக்க முடியும் அந்த இனத்துல நான் என்ன பண்றான் குளிக்க ஆரம்பிக்கிறான் சோ அப்படி குளிக்கும்போது அதுவே அவனுக்கு பக்தியா மாறி போயிடுது என்ன பண்றான் பகவானை தியானம் பண்ணிட்டே குளிக்கிறான் சோ இது வந்து அஹ் அகத்தூய்மை சாரி புற தூய்மை அகத்தூய்மையை என்ன பண்றான் வெள்ள குளிச்சு 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 என்ன பண்றோம் கிளீன் பண்ணிடுறோம் பட் உள்ள ஒரு உள்ள ஒரு புலன் இருக்கு இல்லையா என்னது மனசு அப்படின்ற ஒரு புலன் இருக்கு அந்த புலனை என்ன பண்ணும் அடிக்கடி கிளீன் பண்ணிட்டே இருக்கணும் இல்ல அது ரொம்ப அழுக்கு நல்லா நெனைஞ்சு போயிடும் அந்த புலனை கிளீன் பண்றதுக்கு என்னது மனசை கிளீன் பண்றதுக்கு என்ன பண்ணும் பகவானுடைய நாமத்தை சொல்லணும் சோ பகவானுடைய நாமமானது என்ன பண்ணும் மனசை வந்து கிளீன் பண்ணிட்டே இருக்கும் தினமும் என்ன பண்ணும் பகவானுடைய நாமத்தை சொல்லி நம்மளுடைய மனசை கிளீன் பண்ணிட்டே இருக்கணும் ஏன்னா தினமும் நம்மளுக்கு அழுக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கும் வந்து சௌச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் ஸைரிய ஸ்தைரியம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஆன்மீக பாதைகள் இல்லைன்னா நம்மளுக்கு சொல்லப்பட்ட சாஸ்திர விஷயங்கள்ல ஸ்திரமான நம்பிக்கையோடு இருந்து அந்த ஆன்மீக காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் அதுவே ஸ்தைரிய ஆத்ம வினிகிரக அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய புலன் புலன் நோக்கு பொருட்கள் இருக்குல்லையே அந்த புலன் நுகர்ச்சி பொருட்கள் அதுல இருந்து விடுபட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அதுக்கப்புறம் வைராகிய இந்திரியார்த்தேஷு அதே போல நமக்கு எந்த ஒரு விஷயத்திலயும் என்ன வரக்கூடாது டேஸ்ட் அப்படிங்கிறது வரக்கூடாது இது வந்து ஞானத்தினுடைய விஷயமா சொல்றார் நமக்கு எந்த விதமான புலநுகர்ச்சி பொருட்களையும் பற்றுதல் வளர்த்துக்காம நமக்கு ஆத்மா விஷயத்தின் மேல மட்டுமே ஒருத்தர் என்ன பண்ணணும் பற்று வளர்த்துக்க முயற்சி பண்ணும் அதுக்கப்புறம் அகங்கார அகங்கார அப்படின்னா நான் செய்யறேன் அப்படிங்கிற அந்த ஈஷ் அந்த அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்கணும் இது மனுஷங்களுக்கு ரொம்ப கஷ்டம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்போ வந்து நல்லதாக நடக்குதோ அதை நான் பண்ணுன்னு சொல்லி சொல்லுவான் எப்ப கெட்டது நடக்குதோ அது பகவான் பண்றான்னு சொல்லி சொல்லிடுவான் அதுக்கு மட்டும் பகவான் எடுத்துக்க மாட்டான் என்னாச்சு ஒரு முறை ஒரு பெரிய தோட்டம் தோட்டத்துல வந்து நிறைய நிறைய செடி மூலம் முடச்சிருந்துச்சு ஒரு மாடு வருது உள்ள ஒரு மாடு வருது அந்த மாடு தினப்படைய தோட்டத்தை வந்தா சாப்பிட்டு போயிடுது சாப்பிட்டு போனா அந்த மாட்டை அடிச்சு அவன் அந்த நிலத்துக்காரன் துரத்துறான் மாட்டுக்காரன் வந்து அடிக்கிறான் ஏன்டா ஏன்டா வந்து எங்களோட மாட்டை அடிச்சு சொல்லி கேட்கிறான் நான் அடிக்கலப்பா எல்லாம் பகவான் செயல் நான் என்ன பண்ணேன் நான் அடிக்கல அவன் சொல்லி அனுப்பிச்சிட்டான் இது பகவானுக்கே பொறுக்கல நான் எங்கடா மாட்டடிச்சேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு பகவானை கீழே வர ஒரு பிராமண ரூபத்தில் வர்றாரு வந்து தோட்டத்தை பாக்குறாரு எங்கப்பா தோட்டத்தில் நல்லா இருக்கேப்பா நிறைய பூக்கெல்லாம் இருக்கு நிறைய பழங்கள் எல்லாம் இருக்கு நிறைய காய்கள் எல்லாம் பூத்து இருக்கு உன் தோட்டக்காரன் நல்லா வேலை பண்றான் போல இருக்கு உன் தோட்டக்காரன் நல்லா 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 மெயின்டெயின் பண்றான்ப்பா என் தோட்டக்காரன் ஒண்ணுமே பண்றது இல்லப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரான் சொன்ன உடனே அவன் சொல்றேன் தோட்டக்காரன் என்ன பண்ணான் எல்லாம் நான் பண்ணேன் நான் இல்லவா இங்க இருந்து இந்த தோட்டத்தை பார்த்துட்டு எல்லாம் செஞ்சிட்டுறேன் என்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப மாட்டடிச்சது மாட்டை அடிக்கும் போது மட்டும் அந்த பகவான் அடிச்சாரு தோட்டத்துல வரக்கூடிய பொருட்கள் நான் தான் உற்பத்தி பண்ணேன் இது என்னாலதான் வந்துச்சுன்னு சொல்லி சொல்றான் இப்படி என்னுடைய நான் அப்படின்ற அந்த எண்ணம் இல்லாம இது எல்லாமே அவருடைய கருணை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கிறதா என்ன சொல்றாரு அகங்கார அப்படின்னு சொல்லி சொல்றேன் இந்த அகங்காரம் இல்லாம இருக்குன்னு சொல்லி சொல்றாரு பன்னெண்டாவது குணம் என்ன சொல்றாரு அப்படின்னா துக்க தோஷானு தரிசனம் ஜென்ம மிருத்தி வியாதி துக்க தோஷமான தரிசனம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குணம் நான் உன்னடையே சொன்ன உங்களுக்கு ஆன்மீகத்துல முன்னேறணும் அப்படின்னா இந்த குணம் நம்ம ரொம்ப முக்கியம் புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் இந்த உலகம் எப்படிப்பட்டது கொஞ்சம் யோசிப்பாருங்க இந்த உலகம் எப்படிப்பட்டதா இருக்கு ஏதோ நம்ம இங்க வந்து உக்காந்து கொஞ்சம் ஆன்மீகம் கேட்கிறோம் இல்ல ஏதாவது ஆன்மீக செயல்களில் ஈடுபடுறோம் அப்படின்னா மனசு கொஞ்சம் சாந்தியா இருக்கு இதை கொஞ்சம் தாண்டி போயிட்டீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சி பாருங்க இந்த உலகம் எப்படி இருக்குன்ட்டு எவ்வளவு கோரமா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப பிரச்சனை நிறைஞ்ச உலகமா இருக்கு இந்த உலகத்தை கொஞ்சம் நம்ம இந்த ஆன்மீக இருந்து கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா மனிதர்கள் படக்கூடிய கஷ்டமோ இல்லை அவங்க அனுபவிக்கக்கூடிய அந்த துன்பத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கே பயமா இருக்கு உலகத்தில் என்ன என்ன இன்பம் இருக்கு பீஷ்மா பீஷ்மரே சொல்றார் பாகத்தில் ஆயிரம் ஆயிரமான துன்பங்களும் ஆயிரம் ஆயிரமான விபத்துகளும் ஆயிரம் ஆயிரம் ஆன எதிர்பாராத கஷ்ட நஷ்டங்களும் நம்ம வந்துட்டு இருக்கு இந்த உலகத்தில் ஸோ மனுஷன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா ஒரு துன்பத்துக்கும் இன்னொரு துன்பத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஒரு இடம் இருக்கு இல்லையா அதான் இன்பம்னு நினைக்கிறேன் உண்மையில அவனுக்கு இன்பம் கிடையாது அந்த உலகத்துல இன்பம் அப்படிங்க என்ன சொல்றோம் ஒரு பிரச்சனைக்கும் இன்னொரு பிரச்சனைக்கும் நடுவில் வருது ஒரு ஒரு இழப்புக்கும் இன்னொரு இழப்புக்கும் நடுல வர இடம் ஒரு துன்பத்துக்கும் இன்னொரு துன்பத்துக்கு நடுவில் வர இடம் ஒரு வியாதிக்கும் இன்னொரு வியாதிக்கும் நடுல நம்ம இன்பம் நினைச்சிட்டு இருக்கோம் அது உண்மையில இன்பம் அப்படிங்கிற நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா ஒருத்தர் தலையில வந்து என்ன பண்றான் ஒரு பெரிய மூட்டையை சுமந்துட்டு போறான் தலை ரொம்ப பாரமா இருக்குன்னு என்ன பண்றாங்க தூக்கி கொஞ்சம் தோல்ல வச்சுக்கிறான் அபா அடி அப்படின்னு நினைக்கிறான் அதுதான் இன்பம் நினைக்கிறான் இதுக்கு பேர் இன்பம் கிடையாது தலையிலிருந்து நம்ம தோலுக்கு வந்திருக்கு அவ்வளவுதான் மறுபடியும் தலைக்கு ஏறிக்கும் அந்த மாதிரி நம்ம இந்த உலகத்துல எதெல்லாம் இன்பம் நினைக்கிறோமோ அது எல்லாமே நம்மளுக்கு என்னதான் பண்ணுது உத இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு துன்பத்தை தான் கொடுக்குது இதை ஒருத்தர் என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல பாத்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த உலகத்துல நீங்க யோசிச்சு பாருங்க துக்க தோஷான தரிசனம் இந்த கூட துன்பத்தை பாருங்கன்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணன் தரிசனம் பண்ணுங்க நீங்களே பாருங்க இதை பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சு பேர் இந்த உலகம் எவ்வளவு துன்பமயமானது அப்படின்னு இதுக்கு நீங்க சாஸ்திரம் எல்லாம் படிக்க தேவையில்லை இந்த உலகத்தை பார்த்தாவே போதும் ஆனா என்ன பண்றோம் அத பார்த்தும் பாக்காத மாதிரி இருக்கும் அதான் பிரகலாதர் சொல்றாரு மதீர்ண கிருஷ்ண பரத்த சத்தோவா மிதோபிபத்திய கிரக பிரதானம் அதாந்த கோபிர் புரதம் தமிஷம் புன புனஸ் சரித்த சர்வன ஆனாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண மதியத்த சதோவா இவ்வளவு துன்பத்தை பார்த்தாலும் அவனுக்கு வந்து பகவான் புத்தி வரவே வராது காரணம் என்னது மதிய கிருஷ்ண பரத்த சதோவா மிதோபிபத்திய கிரக விரத ஆனாம் அவனுக்கு வந்து இந்த உலகத்து மேல இருக்கக்கூடிய பற்றுதனால என்ன பண்றான் ஒரு விரதம் எடுத்துட்டு இருக்கானா இந்த உலகத்துல இருந்து வெளில போக மாட்டேன் அப்படின்ற ஒரு விரதம் எடுத்துட்டு இருக்கான் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்ற ஒரு விரதத்தோட இருக்கானே அப்படி இந்த உலகத்துல என்னதான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா புன புனஸ் சர்வித்த சர்வன ஆனாம் மறுபடியும் மென்னதையே மென்னுகிட்டு மென்னதையே மன்னுகிட்டு மென்னதையே மன்னிட்டு செஞ்ச காரியத்தே செஞ்சுட்டு என்ன பண்றான் இந்த உலகத்துலயே துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருக்கான் இதுதான் சந்தோஷம் இதான் இன்பம் நினைச்சிட்டு இருக்கான் அவனுக்கு பாவம் புரியல இதை விட உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கு உண்மையான ஆனந்தம் எப்படி இருக்கும் உண்மையான சாந்தி எப்படி இருக்கும் அவனுக்கு தெரியாது அது தெரியாத என்ன பண்றவன் இதுதான் எல்லாமே நினைச்சிட்டு இருக்கான் உம் இந்த உலகம் எப்படி இருக்கு மொத்தம் எங்க பார்த்தாலும் நம்மளுக்கு இந்த சொல்றாரு இந்த உலகத்துக்கு பேர் என்ன சொல்றாரு பூமி அப்படின்னு சொல்லி சொல்றாரு மிருத்தியுபூம அப்படின்னா இறப்பவர்கள் வாழக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம் நான் உடனே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் போர்டு போட்டிருக்கோம் ஒவ்வொரு ஊருக்குள்ளாரவங்க வந்து போர்டு போட்டிருக்கும் மதுரை மாநகராட்சி உங்களை வரவேற்கிறது அப்படின்ட்டு அந்த மாதிரி இந்த உலகத்துக்கு ஒரு போர்டு போட்டிருக்காரு கிருஷ்ணர் இறப்பு உலகம் உங்களை வரவேற்கிறது அப்படின்னு சொல்லி போர்டு போட்டிருக்காரு இந்த உலகத்துக்கு வந்தா அப்படின்னு என்ன பண்றோம் எல்லாரும் ஸ்டாண்ட் பண்ண கியூவில வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இறக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு மூணு ஆட வந்து வெட்டி வெட்டுறதுக்காக வெயிட் கசாப்பு கடகம் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு தான் காட்டி வச்சிருக்கான் அந்த ஆடுக்கு தெரியும் நம்ம தான் வந்து அடுத்தது இறக்க போறோம் அப்படிங்கிற விஷயம் அந்த ஆடுக்கு தெரியும் ஆனா அந்த ஆடு என்ன பண்ணும் தான் இறக்க போறேன் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லாம அந்த ஆடு என்ன பண்ணும்னா பக்கத்துல புல்ல போட்டிருப்பாங்க அந்த புல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் இல்ல பக்கத்துல ஒரு பெண்ணு இருந்துச்சுன்னா அந்த பெண் ஆடோட சேர்ந்து இணைய வந்து இணைஞ்சு இணைஞ்சிருக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கும் சோ இப்படி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மனிதர்ல என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கு முன்னாடியே இறப்பு இருந்தாலும் நம்ம தலைமையிலே உட்காந்து இருக்கு இறப்பு எப்ப வேணா வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனா என்ன பண்றோம் அந்த இறப்புக்கு நடுவில் உட்காந்து நம்ம விருந்து சாப்பிட்டு இருக்கோம் அந்த விருந்தையே நம்ம சந்தோஷம் நினைச்சு சாப்பிட்டு இருக்கோம் எப்படி அந்த ஆடு வந்து அப்படிப்பட்ட ஒரு துக்ககரமான ஒரு நிலையில தான் சாப்பிடக்கூடிய புள்ளையே வந்து சந்தோஷம் நினைச்சு சாப்பிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நம்மள என்ன பண்றோம் இப்படிப்பட்ட ஒரு துக்ககரமான வாழ்க்கைக்கு மத்தியில அடையக்கூடிய ஒரு அற்பமான சந்தோஷத்தை என்ன பண்ணோம் நம்ம சந்தோஷம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுக்கு பேர் உண்மையான சந்தோஷம் கிடையாது இதுதான் பார்க்க சொல்றாரு கிருஷ்ணன் இப்படி ஒருத்தர் பார்த்தாருன்னா என்ன பண்ண முடியும் அவன் கேள்வி கேட்க முடியும் ஏன் இந்த துன்பம் வருது துன்பத்துக்கான காரணம் என்னது துன்பத்துல இருந்து நான் எப்படி மீண்டு போடும் எனக்கு இந்த இந்த துன்பம் பண்ணும் அப்படின்ற ஆசை கிடையாது இந்த ஆத்மாவுக்கு இந்த ஆசை கிடையாது இந்த ஆத்மா எனக்கு நிரந்தரமா வாழக்கூடியது இந்த ஆத்மா வந்து உடலை விட்டு உடல் மாறிட்டே இருக்க தவிர ஆத்மா நிரந்தரமா தான் இருக்கு ஆனா என்னால இந்த ஆத்மாவில இந்த உடலை நிரந்தரமா இருக்க முடியல அப்ப நிரந்தரமான உலகம் எப்படி இருக்கும் அந்த நிரந்தரமான உலகத்தை நான் எப்படி போகணும் அப்படின்ற அந்த கேள்வி கேட்க ஆரம்பிப்பான் இந்த கேள்வி கேட்டான் அப்படின்னா அவன் தான் என்ன பண்ண முடியும் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு வர முடியும் சோ ஆன்மீக வாழ்க்கைக்கு வரத்துக்கு மிக முக்கியமான ஒரு குணம் என்ன அப்படின்னா இந்த விஷயம்தான் நம்ம ஆன்மீகத்தையே பயிற்சி பண்ணாலுமே கூட நிறைய பேருக்கு வந்து இந்த உலகத்துல இருந்து போகணும் இந்த இருந்து மோட்சம் போகணும் அப்படின்ற எண்ணமே எல்லாம் நிறைய பேர் தான் இருக்கும் ஒரு தடவை துக்காராமனுடைய கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் துக்காராம் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு நாள் ஒரு நாள் அவர் கனவு காண்றார் அந்த கனவு என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு விட்டல் வராரு ஸோ விட்டல் வந்து சொல்றாரு துக்காராம் இந்த ஏகாதசி யாருக்கெல்லாம் வந்து இஷ்டம் இருக்கும் அவங்க எல்லாத்துக்கும் நான் மோட்சம் கொடுக்குறேன் உனக்கு மோட்சம் கொடுக்குறேன் உன்னோட சேர்ந்து நீ என்ன பண்ணலாம் யாரெல்லாம் கூட்டிட்டு வந்து நினைக்கிறியோ எல்லாத்தையும் கூட்டிட்டு வா எல்லாத்துக்கும் நான் மோட்சம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொன்ன உடனே துக்காரமுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு ஏன்னா இத்தனால இந்த உலகத்துல கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த உயிரினங்கள் இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் நம்ம மோட்சத்துக்கு ஒரே நாளில் கூட்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு காலையில் எந்திரிச்சு தன்னோடைய மனைவி கிட்ட சொல்றாரு ஹே பெண்ணே இந்த மாதிரி ஏகாதிய சென்னைக்கு பகவான் மோட்சம் கொடுக்குறான்னு சொல்லி சொல்லியிருக்காரு நீ ரெடியாரு நம்ம எல்லாரும் மோட்சம் போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோன அந்த அம்மா மோட்சமா ஏன் உனக்கு காலங்காலத்துல வேலை இல்லையா நீ பாட்டு பைத்தியகாரமா சொல்லிட்டு இருக்க மோட்சம் போறதா அப்புறம் வீட்டுல கூட எருமாடை யாரு பாத்துக்கிறது வீட்டுல யாரு சாணி முழுகிறது அப்புறம் எருமாடு யாருக்குள்ளு போறது குழந்தைகள்லாம் யாரு பாத்துக்கிறது நீ போ மோட்சம் வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அமுச்சு விட்டேன் அவர் என்ன பண்ற ரொம்ப துன்பத்தோட வெளில போறாரு போய் என்ன பண்றாரு அங்க முதல்ல பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் பார்த்து கேட்கறாரு ஹே கோவிந்தா இந்த மாதிரி இந்த ஏகாதசி அன்னைக்கு பகவான் மோட்சம் கொடுக்க தயாரா இருக்காரு வா நம்ம இந்த ஏகாதசி மோட்சம் போயிடலாம் எந்த துன்பமும் இல்லாம போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு துக்காரம் மோக்ஷம் மோக்ஷம் நல்லதுதான் பட் இப்பதான் எனக்கு வந்து என்னுடைய பையனை கல்யாணம் முடிவு பண்ணிருக்கேன் கல்யாணத்தை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் நீ இப்போ முதல்ல நான் அடுத்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றாரு இன்னொருத்தர்கிட்ட சொன்னா அவர் இன்னொரு காரியம் சொல்றாரு இன்னொருத்தர் கிட்ட சொன்னா அவர் இன்னொரு காரணம் சொல்றாரு இன்னொருத்தர் சொன்னா அவர் இன்னொரு காரணம் சொல்றாரு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்லி காரணம் சொல்லி தட்டு கழிச்சிடுறாங்க கடைசியில அவர் பூஜா கிட்டே போயிட்டார் பாண்டுரங்க பூஜா கிட்டே போறாரு பூஜாரி ஜி என்ன ஆச்சு சொல்லுங்க இந்த ஏகாதசி நம்ம எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்குறாரு பகவான் ஆனா என்ன பண்ணுங்க இந்த ஏகாதசி நீங்க ரெடியாருங்க எல்லாரும் மோட்சம் போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பூஜாரி சொல்றாரு கொஞ்சம் யோசிச்சு பாக்கிறார் ஏகாதசியா கொஞ்சம் எனக்கு அதான் இடிக்குது ஏன்னா ஏகாதசி அன்னைக்கு நிறைய மக்கள் வருவாங்க வருவாங்கெல்லாம் நான் வந்து பூஜை பண்ணுவோம் நிறைய தட்சணை வரும் சோ ஏகாதசி வேண்டாம் மேபி துவாதசி திரையோதசி அந்த நாள்ல நான் வேணா வரட்டுமா நீ வேணா ஏகாதசி போங்கன்னு அடுத்த நாள் வரனே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லி தட்டி கழிச்சிட்டார் இவரண இப்படி இருக்காங்க மக்கள் மக்கள் இவ்வளவு பக்தி பண்றதோட காரணம் என்னது ஏன் பகவான் கிட்ட போய் பகவானை கேட்காம எதோ கேட்டு இருக்காங்களே இவங்க பைத்திய பண்ணி அப்படின்னு அவர் யோசிக்கிற மனுஷன் என்ன பண்றான் கஷ்டம் வரும்போது பகவானேன்னு போறான் அந்த கஷ்டத்தை இருந்த உடனே ஓடி போயிடுறான் அந்த பகவானை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மறுபடியும் கஷ்டம் வரவே போறது இல்ல அதான் ஞாபகம் ஞாபகம் அதை உனக்கு வர்றது கிடையாது ஒரு பாட்டி நிறைய முள்ளு முள்ள தூக்கிட்டு போறாங்க கஷ்டப்பட்டு முள்ள தூக்கிட்டு போறாங்க வெயில்ல அந்த முள்ளை என்ன அந்த முள்ளு கட்டு கீழே விழுந்துருச்சு கீழே உழுதுனே பகவானே அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறான் பகவான் வரார் வந்த பின்னாடி உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறார் இந்த முள்ளுக்கட்ட தூக்கி தள்ள வை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பகவான் என்ன பண்ணுறாரு முள்ளு தூக்கி தள்ள வச்சுட்டு போயிட்டார் ஸோ பகவானே வந்தாலும் நம்ம என்ன கேட்குறோம் இந்த முள்ளுக்கட்ட தூக்கி தள்ள வையின் தான் கேட்குறோம் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் பகவான் கிட்டே போயிட்டு எனக்கு இந்த துன்பத்து கூட இந்த பற்ற கூடு அந்த பற்ற கூடு இந்த செல்வத்தை கூடு அந்த செல்வத்து கூடு எனக்கு இப்ப பிரச்சனை கூட அந்த பிரச்சனை கூடுன்னு சொல்ல கேட்டு தான் இருக்கவே தவிர பகவான் கிட்ட போய் பகவான் கேட்கறது கிடையாது பகவான் கிட்ட அவரே கேட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன்ஸ் அவரே கிடச்சிட்டாருன்னா நம்மளுக்கு வேறு துன்பம் வர போகிறது கிடையாது அது நம்ம யாரும் கேட்கறது கிடையாது அவர்கிட்ட போய் நம்ம இந்த மாதிரி பல்வேறு விதமான அல்பமான விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம் பகவான ரொம்ப துன்பப்படுறாரு இப்படி அல்பமா இருக்காங்களே அப்படின்னு என்ன பண்றாரு துக்காரம் சொல்றாரு அங்க யாரும் கேட்கல ஏகாதசி வந்துச்சு ஏகாதசிக்கு பாட ஆரம்பிக்கிறாரு சொல்றாரு அவர் எல்லாத்தையும் சொல்றாரு இந்த உலகத்துல ஏன் துன்பப்பட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு எல்லாரும் வந்துருங்க நம்ம அந்த ஆன்மீக உலகத்துக்கு போயிட்டுன்னா அங்கதான் இன்பம் உண்மையான இன்பம் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு யாரும் தெரியல எல்லாரும் என்ன பண்றாங்க ஆஹாஹா துக்காரம் எவ்வளவு அழகா பாடுறாரா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க யாரோட அர்த்தத்தை புரியாம என்ன பண்றாரு அந்த அபங்கத்தினுடைய இசையில வந்து மூழ்கி போயிட்டாங்க நம்ம எப்படி சுப்பலட்சுமியோட பஜகோவிந்தம் கேட்கிறோமோ ஆஹா பஜ எல்லாம் நல்லா பாடுறாங்கப்பா சுப்பலட்சுமி அதுல கூட அர்த்தம் யாரும் யோசிக்கிறது கிடையாது அதை திட்டுறார் நம்ம திட்டுறார் இந்த உலகம் எப்படி துன்பமயமானதுன்னு சொல்லி திட்டுறார் அதனால கோவிந்தோட பேரை சொல்லுன்னு சொல்லி சொல்றாரு அதை நம்ம பாக்குறது கிடையாது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்றாரு அவரு அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து நம்பிக்கை உண்டு பண்றதுக்கு தம்பூரா இருக்கு இல்லையா அந்த தம்பூரா தூக்கி போறாரு மேல தூக்கி போறார் தம்பூரா மேல போயிடுச்சு வைகுண்டம் உலகம் போயிடுச்சு தம்பூரா கை தட்டுறாங்க ஓ வெரி குட் துக்காராம் இப்ப வந்து மேஜிக் பண்ண ஆரம்பிச்சார் இனிமேல் துக்காராம் வந்து ரொம்ப பேமஸ் ஆகி அப்படின்னு நினச்சிட்டு அவங்க எல்லாம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்களா அப்பயும் அவங்க வைகுண்டம் வரணும்னு யோசிக்கல அதுக்கப்புறம் புஷ்ப விமானம் கீழே இறங்கி வருது புஷ்பக விமானத்தில் ஏறாரு வைகுண்டா போராடி இப்பயும் சொல்றாரு கையை கொடுங்க என் கையை பிடிச்சிக்கோங்க நான் அவங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சொல்றாரு யாரும் கை கொடுக்கவே இல்லை காரணம் என்னன்னா மக்களுக்கு இந்த உலகத்துல அப்படியே இன்னும் புரியல அப்படின்னு அர்த்தம் இந்த உலகத்தை அவங்க இன்னும் முழுசியா உணரல அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா அந்த உலகத்துல வாழ அவங்களுக்கு ஆசை வரல அப்படின்னு அர்த்தம் எங்க அந்த அந்த பௌத்த அந்த ஆன்மீக உலகத்துக்கு போறதுக்கு ஆசை வரல அப்படின்னு அர்த்தம் அல்ல கிருஷ்ணர் சொல்றார் மனுஷாணாம் சகஸ்திரேஷு கஷ்டித் எத்தது சித்தையே எத்ததாம் அப்படி சித்தானாம் கஷ்டின்மாம் வேதி தத்வதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆயிரம் ஆயிரம் மனிதர்கள்ல யாராவது ஒழுசர் தான் ஆன்மீகத்துக்கு வராங்க அப்படி வந்த ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணக்கூடிய யாராவது ஏழாறமான மனிதர்களுக்குள்ளார யாராவது யாராவது தான் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வரான்னு சொல்லி சொல்றாரு ஸோ அப்படிப்பட்ட மோட்சம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானதுதான் ரொம்ப கஷ்டம் கிடையாது ஆனா நம்ம அதை எளிமையா எடுத்துக்கிறதுக்கே நம்ம அதை எடுத்து நம்ம அதுக்கு எல்லாம் என்ன பண்றோம் இந்த உலகத்திலேயே வாழ்நாள் வாழ்ந்துட்டு இருக்கும் அது தேவையில்லை அது எப்படி வரும் துக்க தோஷமான தரிசனம் இந்த கூட துன்பத்தை பார்த்தோம் அப்படின்னாவே போது நம்மளுக்கு இந்த உலகத்துல வெறுப்பு வந்து இந்த உலகத்துல இருந்து நம்ம விடுபட்டு என்ன பண்ணலாம் ஒருத்தர் மோட்சம் போகணும் அப்படின்ற அந்த ஆசையை உண்டு பண்ணிக்கலாம் இது ஞானத்துக்கு உண்டான ஒரு சாதனம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதுதான் துக்க தோஷமான தரிசனம் அப்புறம் ஆசக்தி ஆசக்தி அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களும் இதை வந்து ஒருத்தன் வந்து இந்த ஞானம் அடையிறதுக்கு அவன் சன்னியாசியா இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அவன் எப்படி இருக்கலாம் கிரகஸ்தனாவே இருக்கலாம் தன்னுடைய வீட்லேயே வாழலாம் தன்னுடைய மனைவி மக்களோடயே வாழலாம் ஆனா எப்படி இருக்கலாம் பற்று இல்லாம இருக்கலாம் எப்படி பற்று இல்லாம இருக்க முடியும் அப்படின்னா அவங்களால நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வாழக்கூடாது நம்மளுக்கு நம்மளால தான் அவங்களுக்கு பிரயோஜனம் அப்படின்னு வாழவே தவிர அவங்களால எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வாழணும் அதே போல அவனுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்திலும் பற்று இருந்துச்சுன்னா அங்க துவேஷம் வந்துடும் பற்றும் இருக்கக்கூடாது விருப்பம் இருக்கக்கூடாது வெறுப்பும் இருக்கக்கூடாது ஆனா அன்போடு இருக்கணும் கண்டிப்பா அன்போடு இருக்கணும் நம்ம குடும்பத்தில் இருக்கும்போது எல்லாத்தோடய அன்போட இருக்கணும் ஏன்னா எல்லாருமே எப்படிப்பட்டவர்கள் எல்லாரோட இதயத்திலும் பரமாத்மா இருக்கிறதுனால இவங்க எல்லாரும் பகவானுக்கு சொந்தமானவர்கள் நான் என்ன பண்ணிருக்காரு பகவான் எனக்கு இவங்களை கொடுத்துருக்காரு இவங்க நான் சரியா பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வாழ ஆரம்பிச்சேன் அப்படின்னு முன்னாடி சொன்னோம் இல்லையா ஒருத்தர் எப்படி வாழும் வீட்டுல வாழும்போது அதி கிரக கிர கிரகேஷு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதி திவத் அப்படின்னா ஒருத்தர் வீட்டுல வாழும்போது இது என்னுடைய வீடு கிடையாது நான் இந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு உறவினர் தான் ஒரு கெஸ்ட் தான் எப்படி ஒரு கெஸ்ட் ஒரு வீட்டுக்கு வந்தாருன்னா இது என்னுடைய வீடுன்னு சொல்லி எண்ணம் இல்லாம அந்த வீட்டுல வாழ்றாரோ அந்த மாதிரி என்ன பண்றான் ஒவ்வொரு வீட்டுல வாழக்கூடிய ஒரு நபரும் இது என்னுடைய வீடு கிடையாது இது வீடு பகவானுடைய இது நான் இந்த வீட்டுல ஒரு கெஸ்டா வாழ்ந்துருக்கேன் இருக்கேன் இருக்க வரைக்கும் இருக்க போறேன் அப்புறம் கிளம்பி போக போறேன் அப்படின்ட்டு அந்த வீட்டுல எந்தவித பாதிப்பும் செய்யாம அந்த வீட்டுல எந்தவித பற்றுதலும் இல்லாம அந்த வீட்டுல வாழ முடியும் அதுக்கு ஆசக்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் ஆஹ் அனபிவி சங்க அனபிவி சங்கா அப்படின்னா அவன் வந்து என்ன பண்ற கிடையாது இந்த இரட்டிப்பு தன்மையில இருந்து வித்தியாசம் இந்த இரட்டிப்பு தன்மையில இருந்து என்ன பண்றான் விடுபட்டவனா இருக்கான் சமச்சித்தகா அப்படின்னு சொல்லி சொல்ல சமச்சித்தகா அப்படின்னா இந்த உலகம் அப்படிப்பட்டதா இருக்கும் இந்த உலகமானது எப்படிப்பட்டதா இருக்கும் எப்பயுமே இந்த இரட்டிப்பு தான் இருக்கும் இன்பம் துன்பம் நம்மளுக்கு தேவையான விஷயத்துல இன்பம் வருது தேவையில்லாத விஷயத்துல துன்பம் வருது இப்படின்ட்டு மாறி 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 வந்துட்டுதான் இருக்கும் யாரும் வந்து இதை வந்து ஒன்று ஒரே மாதிரி செஞ்சிட முடியாது ஒரு நாள் இன்பமா இருக்கும் ஒரு நாள் துன்பமா இருக்கும் ஒரு நாள் நம்மளுக்கு துக்கம் கொடுப்பாங்க ஒரு நாள் சந்தோஷத்தை கொடுப்பாங்க ஒரு நாள் நம்மளுக்கு மானத்தை ஒரு நாள் நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்க ஒரு நாள் நம்ம அவமானம் பண்ணுவாங்க இந்த இந்த இருக்கும் உலகத்தோட இயற்கை யாரும் மாற்றவே முடியாது என்ன பண்றான் இந்த இயற்கை இப்படிதான் இருக்கும் என்ன பண்றான் புரிஞ்சுக்கிறானே தவிர இதனால அவன் என்ன பண்றது கிடையாது துன்பம் அடையாது கிடையாது சமச்சித்தா அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுக்கப்புறம் அவ்வசாரணி பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் பகவான் இருக்கக்கூடிய நிலையான பக்தி வேற எந்த விதமான ஆசையும் இல்லாம பகவான் மேல வைக்கக்கூடிய பக்தி இது தனி வகை தனி கேட்டகரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு முடிச்சார் அதுக்கப்புறம் விவிக்த தேசி விவிக்த தேசி அப்படின்னா அந்த ஞானியான என்ன பண்றான் அப்படின்னா என்னைக்குமே கொஞ்சம் தனிமேல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா பத்து ஞானிகள் ஒரு இடத்துல சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அங்க வந்து கலக்கலகலன்னு பேச ஆரம்பிச்சிடாங்க ஒருத்தன் ஒரு விஷயத்த பேசுவான் இன்னொருத்தர் இன்னொரு விஷயம் பேசுவான் எல்லாரும் குழம்பிட்டு இருப்பாங்க அதனால என்னைக்கு கொஞ்சம் தனிமேல் இருக்கு ரொம்ப முக்கியம் ஞானிகளுக்கு அதே போல ரெண்டு ஞானி இருந்துட்டாங்கன்னா துணை தோணத்தோட பேச ஆரம்பிச்சிருவாங்க பல பேருந்தான் கலகலன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டு பேரும் துணை பேச ஆரம்பிச்சிருவாங்க எப்படி நம்ம உத்தில பாத்தோம் இல்லையா அங்க ஒரு பெண் வந்து என்ன பண்ற ஒரு வீட்டு வேலை பண்ணிட்டு இருக்கான் நிறைய வளையெல்லாம் போட்டு இருக்கான் சோ நிறைய வளையல் போட்டு போது அந்த பெண் வீட்டு வேலை பண்ணும்போது அந்த வலையெல்லாம் சேர்ந்து சத்தம் ஏற்படுத்தது அந்த சத்தத்தை ஏற்படுத்தது என்ன பண்ற வலையெல்லாம் கழட்டி வச்சிடற ரெண்டு வலையில மட்டும் போட்டுக்கிட்டா இதுக்கு முன்னாடி சத்தம் வந்து கலக்கலகாலம் வந்துட்டு இருந்துச்சு இப்ப என்ன ஆயிடுச்சு துணை தோணத்தோட சத்த வர ஆரம்பிச்சிச்சு அப்ப என்ன பண்றா அந்த வலையிலையும் கழட்டி வச்சுட்டு ஒவ்வொரு ஒரு வலையை மட்டும் போட்டு வச்சுட்டா அப்ப என்னங்க சத்தம் வராம அந்த வேலை பண்ணிட்டு இருக்கலாம் அப்படி ஞானியானவன் என்ன பண்றான் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த உலக விஷயங்கள்ல வந்து என்ன பண்றாங்க கொஞ்சம் தூரமாவே இருக்கான் ஏன்னா மனிதர்கள் கூட அதிகம் பழக பழக என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா நம்மளே அவங்க கிட்டேயும் இழுத்துட்டு போயிருவாங்க தேவையில்லாத விஷயங்களை பேச ஆரம்பிப்பாங்க தேவையில்லாத சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க நம்மளே நம்மளுடைய மனசு என்ன பண்ணுவாங்க அதுல கொண்டு போய் நிலைப்பரிசை ஆரம்பிச்சிருவாங்க அதனால ஞானி என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் தூரமாவே இருக்காடா இது ஞானிகளுக்கு அந்த உத்தவகத்திலே பக்தருடைய குணம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது அந்த பெண்ணானவள் எப்படி வலையெல்லாம் கழட்டி வச்சா ஆனா இன்னொரு பெண் இருக்கா அந்த பெண் யாருன்னா ராஜாவுடைய குமாரி ராஜா யாருன்னா பகவான் அந்த ராஜகுமாரி யாரு பக்தி அந்த ராஜகுமார் என்ன பண்றா எல்லா விதமான அலங்காரமான அலங்கார பூஷணங்களையும் போட்டுக்கிறாரு போட்டுக்கிட்டு நல்ல சப்தத்தோட என்ன பண்றா அந்த அந்த பதார்த்தத்தை செஞ்சு கொண்டு போய் பகவானுக்கு சமர்ப்பண பண்ற அந்த ஆபரணங்கள் யாருன்னா பக்தர்கள் சோ பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து இருந்து அந்த பக்தி பண்றாங்க இது ஞானத்துக்கும் பக்திக்குள்ள வித்தியாசம் ஞானி அப்படின்னா தனியா இருந்து பண்ணும் நிறைய ஞானிகள் சேர்ந்துட்டாங்கன்னா குழப்பம் வந்துடும் ஒரு ஞானி ஒரு விஷயம் சொல்லுவான் இன்னொரு ஞானி இன்னொரு விஷயம் சொல்லுவான் ரெண்டு பேரும் சண்டை தான் வரும் பிரச்சனை வரும் ஆனா பக்தர்களுக்கு சண்டை வர போறது கிடையாது ஏன்னா எல்லா பக்தர்களும் சேர்ந்து கிருஷ்ணர் ஆராதனை பண்ற போறதுனால கிருஷ்ணருக்காக சேவை பண்றதுனால எத்தனை பக்தர்கள் சேர்ந்தாலும் சண்டை வர போறது கிடையாது அதனால ஷீல பிரபா சொன்னாரு இந்த இஸ்கான் அப்படிங்கிறது ஒரு உண்மையான யூஎன்ஓ அப்படின்னு சொல்லி சொன்னார் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லி சொன்னார் ஏன்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா உண்மையான ஒற்றுமை அப்படிங்கறது கிடைக்கும் ஏன்னா இங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க வந்து இந்த இஸ்கான் இயக்கத்துல பல்வேறு விதமான மக்கள் இருக்காங்க பல்வேறு நாட்டுல இருந்து பல்வேறு ஜாத்தியில இருந்து பல்வேறு இனத்துல இருந்து பல்வேறு மொழி பல்வேறு மதம் அப்படின்ற ஒரு பாகுபாடு இல்லாம எல்லாரும் சேர்ந்து வந்து இருக்காங்க ஒற்றுமையா இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு குறிக்கோள் இருக்கு என்ன குறிக்கோள்னா கிருஷ்ணரை திருப்தி அப்படின்ட்டு அப்படி ஒரு குறிக்கோள் இருக்கிறதுனால இவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்க முடியும் சோ இப்படி இந்த இந்த உலகத்துல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது வரணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு குறிக்கோளை நம்ம வச்சுக்கணும் அந்த ஒரு உண்மையான குறிக்கோள் என்ன அப்படின்னா பகவான் தான் அந்த குறிக்கோளோட ஒருத்தர் எப்ப இருக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்ப ஒற்றுமை கிடைக்கும் நம்ம குடும்பத்திலயும் அப்படிதான் குடும்பத்துல ஒற்றுமை இல்லாத காரணம் என்ன அப்படின்னா கணவனுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் மனைவிக்கு ஒரு விருப்பம் இருக்கும் குழந்தைக்கு ஒரு விருப்பம் இருக்கும் குடும்பத்துல வேறவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் அப்படி இல்லாம இந்த குடும்பத்தினுடைய தலைவர் கிருஷ்ணர் அவருக்கு எல்லாரும் சேவை பண்ணும் கணவன் தான் வெளியில போய் சம்பாரிச்சுட்டு வந்து கிருஷ்ணருக்கு தேவையான விஷயத்த வாங்கி கொடுக்குறான் தன்னுடைய வீட்டர் வேலைகள்லாம் பண்ணிட்டு வீட்டை சுத்தம் சமைச்சிட்டு குழந்தைகளை பார்த்துட்டு அவங்க வீட்டை வந்து பாத்துக்கிறான் அந்த அந்த மாதிரி அவங்களுக்கு கிருஷ்ணருக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறாங்க குழந்தைகள் தாங்க நல்லபடியா படிச்சு அந்த படிப்புனால அவங்க என்ன பண்றாங்க பகவத் விஷயங்களை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகமா இருக்காங்க அதே போல நல்ல குணங்களை வளர்த்துக்கிறாங்க ஞானத்தை வளர்த்துக்கிறாங்க பெற்றோர்களுக்கு அவங்க அடங்கி இருக்காங்க இப்படிப்பட்ட குணங்களால அவங்க பகவானுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோ இப்படி குடும்பமே எல்லாமே சேர்ந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிருஷ்ணர் மையமா வச்சுட்டு சே சேவை செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அந்த குடும்பமானது ரொம்ப சாந்தமா இருக்கும் அங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த எங்க சொல்றாரு சோ இப்படி ஒருத்தர் எப்படி ஒரு இருக்கும் போதுமே அவர் எப்படி தனிமையில் இருக்க தான் இருக்கும் தனிமை அப்படின்னா பௌதிக விஷயங்கள் எந்த இந்த உலக சுகங்கள்ல இருந்து யார் அதிக பற்று இருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாவே இருக்கணும் அப்படி இருந்தோம் அப்படின்னா அப்படி இருக்கிறதுக்கு எது சாத்தியம் எப்படி சாத்தியமாகும் எப்ப நம்ம பக்தருடைய சங்கத்தை அதிகப்படுத்திக்கிட்டோமோ எப்ப நம்மளுக்கு பக்தர்களுடைய நட்புறம் அதிகம் ஆயிடுச்சு அப்ப என்ன ஆகும் அப்படின்னா சாதாரண பக்தர்களுடைய சாதாரண நபர்களுடைய நட்பு நம்மளுக்கு தூரம் ஆய் போயிடும் ஆட்டோமேட்டிக் ஆகி போயிடும் ஏன்னா பக்தருடைய குணத்தையும் பாக்குறான் சாதாரண மனிதனுடைய குணத்தையும் பக்தன் எப்படி நம்ம கூட பழகுறான் அவன் எவ்வளவு இனிமையா இருக்கான் எவ்வளவு தன்னிலம் தன்னலம் இல்லாம இருக்கான் எவ்வளவு தூய்மையா இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் பாக்குறான் அதே போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு சுய சுய சுயநலத்தோடு இருக்காங்க இந்த மக்கள் வந்து எப்படி தன்னுடைய விருப்ப விருப்புக்காக நம்மளை உபயோகப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்கும்போது அவன் என்ன பண்றான் வித்தியாசப்படுத்தி பக்தருடைய சங்கத்தில் இருக்க பக்தத்தை அவன் முயற்சி சோ இப்படி ஒருத்தர் என்ன பண்ணும் அந்த பக்தோட சங்கத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் அத்தியாத்ம ஞான நித்தியத்துவே அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணுவா என்னைக்குமே இந்த ஞானத்தோட இருக்கணும் அவன் சாப்பிடும் போது குளிக்கும் போது தூங்கும் இந்த ஞானத்தோட இருக்கு என்ன இருக்கணும் நான் இந்த உடல் கிடையாது இந்த ஆத்மா அப்படிங்கற இந்த ஒரு தியானம் என்னைக்குமே ஒருத்தர் இருந்துட்டே இருக்கணும் மறந்து மறந்து போயிடும் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கணும் அதுக்கப்புறம் தத்துவ ஞானார்த்த தரிசனம் அதே போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான தத்துவ விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல மூன்று தத்துவங்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னோம் சித்து அசித்து ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று தத்துவங்கள் இருக்கு அந்த மூன்று தத்துவங்கள் என்ன பண்ணும் அப்பப்ப ஒருத்தர் ஞாபகப்படுத்திட்டே இருக்கும் தினசர் ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் சோ இந்த மாதிரி யார் ஒருத்தர் பண்ண ஆரம்பிச்சுட்டானோ இந்த குணங்களை யார் ஒருத்தர் வளர்த்துக்கிட்டானோ அவன்தான் ஞானத்தை உடையவன் இல்லைன்னா அவனுக்கு தான் ஞானம் சித்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணருங்க இருபது குணங்கள் சொல்லி முடிக்கிறார் நம்ம இன்னைக்கு ஆல்ரெடி எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு அதெல்லாம் இதோட நிறுத்திக்கிறேன் சோ இதுக்கு மேல கிருஷ்ணர் வந்து இந்த அத்தியாயத்துல இந்த விஷயத்த வந்து இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு அதாவது இந்த ஆத்மா இப்ப வந்து பிரகிருத்தியை பத்தி சொல்லி முடிச்சுட்டார் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாரு இந்த மூன்று விஷயங்களை பத்தி அங்க பேச ஆரம்பிச்சார் இந்த பதிவான அத்தியாயத்துல பிரகிருத்தினா என்னது அஹ் அப்புறம் புருஷன்னா என்னது இந்த ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கறத கிருஷ்ண அர்ஜுனன் பேச ஆரம்பிச்சு அதுக்கு வந்து என்ன சொல்லிட்டார் கிருஷ்ணர் பதில் சொல்லிட்டார் ஞானம் அப்படின்னா இந்த கஷேரக் கேத்யோர் ஞானம் அப்படின்ட்டு இந்த என்ன என்ன சொல்லி சொன்னார் கஷேத்திரம் அப்படின்னா என்னது இது அப்படின்னு நம்ம தெரிஞ்சக்கூடிய எல்லா விதமான பௌதிக பொருளும் சத் அஜித் சத் தத்துவம் எல்லாமே கஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதம் சரீரம் கௌந்தேய கஷேத்திரம் இது அபிதீயத்தை அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் க்ஷேத்ரம் இந்த உலகத்தில் அரிபவன் அறிவா இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா தான் ஆத்மா ஞானஸ்வரூபன் அப்படிங்கிற கொடுத்தார் இந்த ஆத்மா காட்டிலும் இன்னொரு விஷயம் இருக்கு அது வந்து பரமாத்மா இந்த ஆத்மாவானது இந்த உடமை மட்டும்தான் தெரிஞ்சுக்கும் பரமாத்மாவானது இந்த உடல் இந்த இருக்க எல்லா விதமான உடல் இருக்கக்கூடிய ஞானத்தையும் தெரிஞ்சதுனால அவன் உயர்ந்த க்ஷேத்தியன் அப்படிங்கிற விஷயம் சொல்லி முடிச்சார் இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்தார் அப்படின்னா அந்த கஷேரமான இந்த பிரகிருதி எப்படிப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லி கொடுத்தார் டீடைல்லா இருபத்தி நாலு தத்துவங்களை சொல்லி கொடுத்தார் அந்த ஞானத்தை அடையறதுக்கு ஆத்மா அப்படிங்கிற அந்த ஞானத்தை அடையறதுக்கு ஒருத்தனுக்கு இந்த இருபது குணங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருபது குணங்களும் சொல்லி முடிச்சார் அடுத்த ஸ்லோகங்கள்ல இருந்து இதுக்கு ரெண்டையும் இதை இந்த பிரகிருத்தியை தாண்டி இருக்கக்கூடிய இந்த புருஷனை பத்தி பேச போறார் புருஷன் அப்படின்னா இந்த ஆத்மா பரமாத்மாக்குள்ள வித்தியாசம் ஆத்மாவுடைய குணங்கள் எப்படிப்பட்டது பரமாத்மாவுடைய குணங்கள் எப்படிப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த இந்த அத்தியாயங்களை பேச போறோம் அதை நம்ம நாளைக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பதினாலு அத்தியாயத்தை நம்ம மறுபடியும் நாளைக்கு தொடங்கலாம் ஸோ இதை இந்த உன்யாசம் கூட முடிக்கிறேன் ஏற்காவது கேள்விகளோ சந்தேகங்களோ வந்து இப்ப கேட்கலாம் ஓகே மணிகண்டன் ஹரே கிருஷ்ணா குருஜி ஹரே கிருஷ்ணா இப்போ வந்து நீங்க வந்து சொல்றீங்க புத்தர் வந்து அவர் வந்து அவரும் பகவான் தான் ஆனால் வந்து அவர் வந்து சாஸ்திரம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல ஏன் வந்து ஒரு பகவான் வந்து கிருஷ்ண பெருமாளே வந்திருக்காரு வந்து ஏன் வந்து சாஸ்திரம் சொல்லாமல் போயிருக்காரு பகவானுடைய ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த புத்தருடைய அவதாரத்துக்கு ஒரு முக்கியமான நோக்கம் இருக்குது காரணம் அந்த புத்தருடைய அவதாரத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா அகிம்சையை வந்து நிலை அட்டுறதுக்கு ஏன்னா ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு இந்த கலியுகத்தினுடைய ஆரம்பத்தில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா மக்கள் எல்லாருமே சாஸ்திரம் அப்படின்ற பேரை சொல்லிக்கிட்டு நிறைய நரி நிறைய பலி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க யக்யம் அப்படின்ற பேர்ல நிறைய பலி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய உயிர்களை கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதனால அந்த உயிர் பலியை வந்து நிறுத்தணும் அந்த உயிர் பலி எப்படி நிறுத்துறது அவங்க உயிர் பலி எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரம் சொல்லுது உயிர் பலியை கொடுக்குன்னு சொல்லி சொல்லுது அதனால என்ன பண்றேன் நான் அந்த சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு பேசா வச்சுட்டு நான் உயிர் பலியை கொடுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறேன் உண்மையில சாஸ்திரம் வந்து உயிர் பலியை சொல்லாது அந்த சாஸ்திரத்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒருத்தர் யஜ்யம் பண்ணும்போது ஒரு வயதான ஒரு நோய்பட்ட ஒரு பசுமாட்டை கொண்டு வந்து என்ன பண்றான் அவன் பலி கொடுக்க முயற்சி பண்ணும் போது என்ன பண்றான் அப்படின்னா அந்த பசுமாடு என்ன ஆகும் அப்படின்னா திடீர்னுட்டு அந்த பசுமாவுடைய உடல் மாறி அங்க தேவனா வெளில வருமா அப்படி தேவனா வெளில வந்துச்சு அப்படின்னா அவன் செய்யக்கூடிய அந்த யக்யத்துக்கு பலன் இருக்கு அவன் செய்யக்கூடிய மந்திரத்துக்கு சக்தி இருக்கு அந்த தூய்மை இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக அந்த மாதிரி அவங்க உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க எல்லாரும் அந்த யக்கியத்தை பண்ண மாட்டாங்க அந்த யக்கியமானது ரொம்ப ரொம்ப அரிதா செய்யப்படக்கூடிய யக்கியம் அப்படிப்பட்ட எக்யம் எல்லாம் உதாரணத்துக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய அஸ்வமேத யக்கியம் அஸ்வமேத யக்ஞம் இந்த மாதிரி யக்யங்கள் எல்லாம் வந்து ரொம்ப அரிதா தான் செய்வாங்க எல்லா இடத்துலையும் செய்ய மாட்டாங்க ஆனா மக்கள் என்ன பண்ணிட்டாங்க இதை தப்பா உபயோகப்படுத்திட்டு நிறைய தப்பான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க பகவான் பார்த்தாரு இவங்க நிறுத்துறது எப்படி நிறுத்துறது இவங்க வந்து இதை சொல்லிட்டா புரிய புரிய போறது கிடையாது அதனால முதல்ல என்ன பண்ணும் இவங்களை அகிம்சையை கொண்டு வரணும் அந்த அகிம்சையை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சாஸ்திரம் போயின்னு சொல்லி நிறுத்தணும் ஒருத்தன் மேலே பட்டம் பட்டம் விட்டுட்டே போயிட்டு இருக்கான் பட்டம் விட்டு பட்டம் விட்டு என்ன பண்ணுறான் மாடியினுடைய எட்ஜுக்கு வந்துட்டான் எஜ்ஜில் வந்து கீழே உழுவு போகிறான் ஸோ உழுவு போறவங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா விழ போகிறான் அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது டே தம்பி அங்கேருந்து விலை போறா விழுந்தான் தலையெல்லாம் உடஞ்சி போயிடண்டா தலை உடஞ்சா மண்டை உடஞ்சா ரத்தம் வரண்டா ரத்தம் வந்தால் அப்புறம் கட்டு போகணுடா அப்புறம் இதெல்லாம் பிரச்சனை நீங்கள் சொல்ல முடியாது நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்னுதான் டே நில் அவ்வளவுதான் நிற்க சொல்லணும் நிக்க சொன்ன பின்னாடி அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இல்லையா அந்த மாதிரி மனிதர்கள் அப்ப என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப தப்பான காரியங்கள் நிறைய நிறைய ஹிம்சை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் என்ன பண்றாரு முதல்ல வந்து நிறுத்த சொல்றாரு நிறுத்து அந்த நிறுத்துறது எப்படி நிறுத்துறாரு சாஸ்திரம் சாஸ்திரத்துக்கு புறமா பேச ஆரம்பிக்கிறார் சாஸ்திரம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுப்பா எல்லாமே அன்பு தான் எல்லாமே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஒரு ஒரு பிரச்சாரத்தை முதல்ல எடுத்து வச்சார் சோ மக்கள் அதை ஒரு சிலர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க சோ அஹிம்சையை முதல்ல எடுத்துக்கிட்டாங்க ஓகே நம்ம அஹிம்சையோட இருக்கணும் அப்படின்ட்டு ஆனா அஹிம்சை அப்படிங்கறதே நம்மளுக்கு தர்மம் கிடையாது அஹிம்சை தர்மமா இருந்தாலும் அது எல்லாருக்கும் தர்மம் கிடையாது ஒரு சத்திரின் அஹிம்சையோட இருக்க கூடாது அப்படி அஹிம்சையா இருந்ததுனால நம்மளுக்கு வந்து இந்தியால பல்வேறு விதமான மதங்களும் பல்வேறு விதமான ஆட்சியாளர்களும் உள்ள வந்து இந்தியாவை கெடுத்துட்டு போயிட்டாங்க சோ அதை வந்து அவர் பண்ணிட்டு போனார் அதுக்கப்புறம் சங்கராச்சாரியர் வந்தாரு அவர் வந்து மறுபடியும் சாஸ்திரத்தை உள்ள கொண்டு கொண்டதா இல்ல சாஸ்திரம் தான் உண்மை அந்த சாஸ்திரத்தை பத்தி தான் நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும் அந்த சாஸ்திரத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கல அப்படின்னா அவன் சாஸ்திரம் நம்ம சரியா உபயோகப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த சாஸ்திரத்தை மறுபடியும் கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் ராமானுஜர் வந்தார் அதுக்கப்புறம் மத்வாச்சாரியார் வந்தார் அதுக்கப்புறம் நிம்பார்க்க ஆச்சாரியர் விஷ்ணு சுவாமி சைத்தனிய மகாபுரு அப்படின்ட்டு பல்வேறு விதமான ஆச்சாரியர்கள் வந்து என்ன பண்றாங்க அந்த சாஸ்திரத்தை நம்மளுக்கு சரியான வகையில வழிபடுத்தி கொடுக்குறாங்க ஸோ இதுதான் அந்த புத்தர் வந்ததுக்கான காரணம் ஓகே சார் குருஜி இன்னொரு கொஸ்டர் வந்து ஏன் வந்து இந்த சாஸ்திரம்லாம் வந்து சின்ன குழந்தைங்க வந்து சொல்லிக் கொடுக்குறது இல்லை ஆக்சுவலா வந்து இப்போ நார்மலா வந்து ஒரு குழந்தை இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கூல் தான் அனுப்புறாங்க ஸ்கூல்ல வந்து என்ன நமக்கு வாழ்க்கை தேவையோ அதான் சொல்லி பட் யாருமே வந்து வந்து இந்த மாதிரி இருந்து யாருமே சொல்றது சொல்றது அது ஏன் ஏன் விஷயம் ஒரு ஒரு குழந்தைக்கு யாரு முதல் குரு அப்படின்னா அவங்களுடைய அம்மா அவங்களுடைய அப்பா நம்ம கிட்ட தான் அந்த நம்ம கிட்ட தான் அந்த பொறுப்பு ஆரம்பிக்கணும் நம்ம முதல்ல அதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும் வீட்டுல இருந்து நம்ம ஏன் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு தெரியாத விஷயம் இந்த மாதிரி விஷயம் நம்ம நிறைய தெரியறது கிடையாது தெரிஞ்சாலும் நம்மளுக்கு நேரம் இருக்கிறது கிடையாது நம்ம இதை சொல்லிக் கொடுக்க இது நம்மளுக்கு முக்கியமா எடுத்துக்கிறது கிடையாது ஏன்னா நம்ம என்ன பண்றோம் இதை படிச்சா என்ன பண்ண போறான் தெரிஞ்சா என்ன பண்ண போறான் அவன் ஸ்கூல்ல படிச்சாலும் அவனுக்கு சர்டிபிகேட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா இப்பே நம்ம ஆன்மீக விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா கூட எத்தனை பேர் அவன் குழந்தைகளை கொண்டு வந்து முன்வரா இருக்காங்க ப்ரோக்ராம் நடத்திட்டு இருந்தா எத்தனை பேர் வர தயாரா இருக்காங்க யாரும் வரது கிடையாது அப்படியே வந்தாலும் ரொம்ப நேரம் கிடையாது மத்த விஷயத்துலாம் நேரம் போக கொஞ்சம் நேரம் தான் கொடுக்குறாங்க இந்த ஆன்மீக விஷயம் அப்படிங்கிறது ஆனா ஸ்கூலுக்கு நம்ம எவ்வளவு நேரம் ஸ்பென்ட் பண்றோம் எவ்வளவு பண ஸ்பெண்ட் பண்றோம் எவ்வளவு எனர்ஜி ஸ்பென்ட் பண்றோம் அப்படின்ற யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கு ஸோ நம்மளுடைய அறியாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே போல இன்னைக்கு அரசாங்கம் என்ன பண்ணிடுச்சு அதை மறந்து போயிடுது அரசாங்கம் வந்து இன்னைக்கு அதனுடைய முக்கியமான கடமையான மக்களை வந்து ஆன்மீக வழியில வந்து அவங்களை எப்ப நம்ம ஈடுபடுத்துறோமோ அப்போ மக்கள் தானாக என்ன பண்ணிடுவாங்க தர்மத்துல வாழ ஆரம்பிச்சிருவாங்க எப்ப மக்கள் எல்லாம் தர்மத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்களோ அப்ப வந்து அவங்களை வந்து நம்ம அடக்குமுறை அப்படிங்கிற தேவை கிடையாது மக்கள் எல்லாருமே அவங்க 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 கடமையை செஞ்சுட்டு இருப்பாங்க ரொம்ப அரசாங்கம் ரொம்ப சுபிக்ஷ சுபிக்ஷமா இருக்கும் அரசாங்கத்துல இது இவ்வளவு பிரச்சனையே இருக்காது ஆனா அவங்களுக்கு வந்து அது புரிய மாட்டேங்குது அவங்க என்ன பண்றாங்க தற்காலிகமான ஒரு தீர்வை தான் கொடுக்குறாங்க பிரச்சனைக்கு ஓகே தப்பு பண்றானா இவனுக்கு தண்டனை கொடு இந்த தப்பு பண்றானா இந்த தண்டனை கொடுன்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாங்களே தவிர அந்த தப்பு பண்றதுக்கான காரணம் என்னது அவன் இதயத்தை மாற்றணும் அவன் கூடிய இதயத்திற்குரிய காமக்ரோதங்கள் எடுக்கணும் அந்த இருந்து விடுபடணும் அவன் புண்ணிய ஆத்மா வாழணும் அப்படின்னா அவனுக்கு பக்தியை சொல்லி கொடுக்கணும் ஒருத்தனுக்கு பக்தியை சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கை முழுக்க அவன் தப்பு பண்ண போறதே கிடையாது அப்ப அவனுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது ஆனா கவர்மெண்ட் அதை பத்தி யோசிக்கிறது கிடையாது சோ கவர்மெண்டோடைய சைட்ல இருந்தும் நம்மளுக்கு இது நம்மளுக்கு சரியா வர்றது கிடையாது நம்மளும் இதை சொல்லி கொடுக்கறது கிடையாது அதே போல நீங்க ஆன்மீகம் அப்படின்ற பேர் நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க அவங்ககிட்ட போய் நிறைய பேர் ஏமாந்து போய் என்ன பண்றாங்க ஆன்மீக விஷயங்கள் கத்துக்கிறது கிடையாது ஆனா இஸ்கான் அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்கு அதே போல ஒரு சில இயக்கங்களும் இப்ப வந்து ஸ்ரீ வைஷ்ணவம் இருக்காங்க மத்வர்கள் இருக்காங்க அவங்களும் என்ன பண்றாங்க அவங்களுக்கு உண்டான குருகுலத்துல சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க குருகுலம் இல்லாம கிடையாது நமக்கு அந்த குருகுலத்தின் மேல அவ்வளவு நம்பிக்கை கிடையாது ஏன்னா அந்த படிச்சு என்ன பண்ண போறான் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம் அதனால இன்னைக்கு நம்மளுக்கு இந்த உலகத்தில் வாழ்றது கண்டிப்பா நம்மளுக்கு கல்வி அப்படிங்கிற தேவையான ஒரு விஷயம் மாறி போயிடுச்சு யாரும் அதை மறுக்க முடியாது ஸ்கூலுக்கு போகிறதோ காலேஜுக்கு போகிறதோ யாரும் வந்து இனிமேல மறுக்க முடியாது அது உலகத்தினுடைய ஒரு பகுதியாக போயிடுச்சு அதை செஞ்சுட்டு தான் அறுக்க போகிறோம் ஆனால் அதோட சேர்ந்து இந்த ஆன்மீக கல்வியை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல பெற்றோர்களான நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அவங்கள நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும் அதே போல இந்த மாதிரி இயக்கங்கள் நடக்கக்கூடிய ஒரு சில ஆன்மீக கல்விகளை சொல்லி கொடுக்க விஷயங்களை நீங்க என்ன பண்ணலாம் ஜாயின் பண்ண தெரிஞ்சுக்கலாம் சோ அதான் நம்மளுக்கு ப்ரோபா சொல்லி கொடுத்தாரு அதே போதான் நம்ம சாசனம் சொல்லி கொடுக்குது அன்னைக்கு இருந்த மாதிரி குருகுலம் அப்படிங்கிறது கிடையாது இனி குருகுலம் அப்படி நம்ம தான் வீட்டை விட ஒரு பெரிய குரு குருகுலம் எதுவும் கிடையாது சோ பெற்றோர்கள் நம்ம நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுட்டு அவங்க சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணலாம் அதே போல நிறைய குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் தான் இருக்கு அந்த நிகழ்ச்சிகள்ல வந்து என்ன பண்ணலாம் அவங்கள நம்ம எல்லா எல்லா இஸ்கான் நடந்துட்டு தான் இருக்கு நம்ம இஸ்கான் டபுள் அந்த இருக்கு நீ குழந்தைகளுக்கு ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ணலாம் அவங்களை நம்ம ஈடுபடுத்தணும் அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க பட் விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைங்க நம்மளை பார்த்தா கத்துக்கிறாங்க நம்ம அதை செய்யலை அப்படின்னா அவங்க கத்துக்க போறது கிடையாது அவங்க கேட்கறத விட அவங்க பார்த்து தான் கத்துப்பாங்க சின்ன குழந்தைலேருந்து இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய செய்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து 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 தான் அந்த குழந்தைங்க வளர ஆரம்பிக்குது அதனால முதல்ல நம்ம இதை விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தானாவே வந்துரும் அவங்களுக்கு சம்ஸ்காரம் அப்படிங்கிறது பெற்றோர்களை பார்த்து தானா வர ஆரம்பிச்சிடும் அப்படிதான் நம்மளுடைய அதான் நம்மளுடைய என்ன சொல்றது கல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம அப்பா என்ன பண்ணாரு நம்ம அப்பா அம்மா என்ன பண்றாங்க அந்த விஷயத்தை பார்த்து 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 அந்த குழந்தை என்ன பண்ணிரும் அப்படின்னா அந்த பக்திக்கு ரொம்ப எளிமையா வர ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம தெரிஞ்சுக்கலாம் குழந்தைகளுக்கு உண்டான ப்ரோக்ராம்லாம் என்ன பண்ணலாம் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு இதை சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணலாம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன கதைகள்லாம் சொல்லி கொடுக்கும் முயற்சி பண்ணலாம் ராமாயணம் மகாபாரதம் கிருஷ்ண இலைகள் இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கத ரூபத்துல அவங்களுக்கு என்ன பெயரும் இந்த தத்துவ விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் பெரிய ஆக ஆக என்ன பண்ணலாம் அவங்களுக்கு தத்துவ விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கலாம் ஓகே இன்னொரு என்னன்னா இப்ப வந்து நீங்க சொன்னீங்க இது வந்து இது கூட சொல்லியிருக்காரு இது வந்து மரண பூமி ஆஹ் இது வந்து ரொம்ப வந்து நம்ம மக்கள் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த பூமியில வாழ்ந்த இது ஒரு மரண பூமி அப்படி நம்ம வந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் திங்க் பண்ண நம்ம நம்மளால வந்து ஹாப்பியா இருக்கவே முடியாதுல்ல ஏன் அதான் சொல்றாரு அவர் இங்க வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து வெயிட்டிங் இருக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம இதை சந்தோஷம் அப்படின்னு நினைச்சு வாழக்கூடாது நம்ம இங்க இருந்து போக போறமே அப்படின்னு நினைச்சா சந்தோஷப்படுறோம் ஒருத்தனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அடுத்தது அவன் போகக்கூடிய இடம் வந்து ரொம்ப நல்ல இடமா இருந்துச்சு அப்படின்னு அவன் போறதுல பயப்படவே மாட்டான் அவன் அடுத்தது எங்க போறான்னு தெரியலையே நான் அடுத்தது எங்க போறான்னு தெரியலையே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது அவன் பயப்பட ஆரம்பிப்பான் சோ இந்த உலகத்துல யார் மரணத்தை கண்டு பயப்படுவாங்க அப்படின்னா அடுத்தது நம்மளுக்கு என்ன ஆக போதோ தெரியலையே அப்படின்னு நினைக்கிறோம் தான் என்ன பண்ணுவான் பயப்படுவான் அதனால என்ன பண்ணுவான் அப்படின்னா மரணம் மரணம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மறந்து போயிடுவான் ஒரு முயல் மாதிரி முயல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பின்னாடி ஒரு சிங்கம் துரத்தி வரும் முயல் வேகமா ஓடும் ஓடி 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 பார்க்க அந்த முயலால ஓட முடியாது ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா முயல் என்ன பண்ணும் ஒரு மண்ணுக்குள்ள தலையை விட்டுக்கும் மண்ணுக்குள்ள தலைய விட்டு இப்ப கணத்தொடர்ந்து பார்க்கும் இப்ப இப்ப சிங்கம் இருக்கா சிங்கம் கிடையாது பிரச்சனை தீர்ந்து போச்சு அப்படின்னு நினைக்குமா ஆனா பின்னாடி பிரச்சனை இருக்கு அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிரச்சனை இருக்கே பிரச்சனை இருக்கே மரணம் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு என்ன பண்ணலாம் பிரச்சனை மறந்து போய்டு பிரச்சனை மறந்து போனா பிரச்சனை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம் அது கிடையாது உண்மையான தீர்வு உண்மையான தீர்வு அப்படிங்கிறது அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் இப்ப மரணத்துக்கு அப்புறம் எனக்கு நல்ல ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு நல்ல ஒரு இடத்துக்கு போய் அடைய போறேன் அப்படின்னா அவர் ரொம்ப சந்தோஷமா போவான் இங்க இருந்து இல்லையா ஸோ அந்த ஒரு பயம் நம்மளுக்கு இருக்க தேவையில்லை மரணத்துக்குன்னு நான் பயப்பட தேவையில்லை அதை நினைச்சிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஏன்னா அது எப்போ வேணா வரும் அது இயற்கை தான் இந்த உலகத்தில் அது ரொம்ப இயற்கையான விஷயம்தான் அந்த மரணம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் கிடையாது என்ன பண்றான் இந்த இருந்து இன்னொரு வீட்டுக்கு கூட்டி போக போறான் அவ்வளோதான் ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு கூட்டி போறான் நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா குடியிருந் குடியிருந்த கோயில் சொல்லி சொல்லுவோம் வீட்டை இல்லையா ஒரு இருபது வருஷம் ஒரே வீட்டில இருந்துட்டு திடீர்னு வேற வீட்டுக்கு போனா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் ஐயோ இந்த செங்கலை விட்டுட்டு போறனே இந்த துரு பிடிச்ச இந்த ஜனலை விட்டு போறனே இந்த உடஞ்சி போனேன் இந்த கதை விட்டுட்டு போறேனே நம்மளுக்கே இருக்கும் இல்லையா நம்ம வீடு பார்த்தாவே தெரியும் அங்கே ஒரு வீட்டில் அந்த இடத்துல சின்ன துரு பிடிச்சிருக்கும் அந்த ஞாபகம் பா அந்த வீட்டில் ஞாபகம் வருதுப்பா அங்கே தாங்க அந்த சின்ன துரு பிடிச்சிருக்கும் அந்த இடத்துல அந்த 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 கதை சின்ன உடஞ்சிருக்கும்ல அந்த ஸ்டாப் கொஞ்சம் உடஞ்சிருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தையும் யோசிக்க ஆரம்பிப்பான் பட் உண்மையில் அது பொண்ணுமே கிடையாது ஜஸ்ட் நம்ம தங்கி இருக்கும் அடுத்த ஒரு இடத்துக்கு போகிறோம் அடுத்த ஒரு இடத்துக்கு போகிறோம் இதை இப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது புரிஞ்சிக்க ரொம்ப கஷ்டம் தான் உடனே வராது இந்த ஆத்ம ஞானம் உடனே வராது அவன் என்ன பண்ணுறான் பக்தி செய்ய பக்தி செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறான் அது உணரணும் நம்ம வந்து இதை வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது புஷ் பண்ணாமல் அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பயமின்மை அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் அச்சமின்மை அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் அது எப்போ வரும் நம்மளோட டெஸ்டினேஷன் நம்ம அடுத்தது எங்க போறோம் பொறுத்து இருக்கும் நம்ம அடுத்த போற இடம் ரொம்ப சந்தோஷமான இடம் அப்படின்னு அவன் இந்த மரணத்தை கண்டு பயப்பட மாட்டான் ரொம்ப சந்தோஷமா எடுத்துப்பான் அடுத்தது நல்ல இடத்துல தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவானே தவிர அவன் பயப்பட மாட்டான் ஓகே விஜய் இன்னொரு லாஸ்ட் கொஸ்டின் இப்போ வந்து சில பீப்புள் வந்து சில பேருக்கு வந்து இந்த சாஸ்திரம் பத்தியே கம்ப்ளீட்டாக தெரியாமல் இருக்கும் அவங்கலாம் வந்து அவங்களாம் வந்து அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல அவங்கலாம் ஒன்றுமே ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா நமக்கு அட்லீஸ்ட் நீங்க சொல்றீங்க அதனால புரியுது பகவத் இது எடுத்து படித்தாங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த மாதிரி அந்த இது ஞானமே இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு ஒண்ணுமே புரியாதுல்ல ஆமா அதனால தான் நாம் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கோ முயற்சி பண்றோம் அதனால என்ன பண்றாங்க பக்தர்கள் உலகம் முழுக்க பயணம் செஞ்சு அப்படி இருக்கவங்களுக்கும் ஞானத்தை கொடுக்க தான் பர பிரச்சாரம் பண்ண தெரியுறாங்க சில ஷீல பிரபாபா அதான் பண்ணாரு இப்ப இந்தியால ஓரளவுக்கு கலாச்சாரம் தெரியும் ஓரளவுக்கு பக்தி அப்படிங்கிற விஷயம் தெரியும் ஆனா அயல் நாட்டுல அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கறதா ஷீலா பிரபாபா அவருடைய ஆசை ஏன்னா அவருடைய குருவை சொல்லிட்டு போனார் இந்தியால இருந்து வெளியில போய் என்ன பண்ணேன் இந்த ஞானத்தை வெளில முதல்ல கொடுக்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதனால சில பிரபாதர் தான் முதல் முதல்ல அமெரிக்கால போய் இந்த கிருஷ்ணபக்தியை பிரச்சாரம் செஞ்சு அங்க பக்தி அப்படிங்கிற விஷயத்த பகவத்கீதை அப்படிங்கிற விஷயத்தை முதல் முதல்ல பிரச்சாரம் செஞ்ச ஆச்சாரிய அவர் தான் அவர் தான் வெற்றி பெற்றார் அதுக்கப்புறம் நிறைய பேர் அவங்க உள்ள போனாங்க நிறைய குருக்கள் போனாங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்து அப்படின்ற பேர் நிறைய பேர் நிறைய விஷயம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஆனா அதுக்கு வித்திட்டது யாரு அப்படின்னா சில பிரபாதர் தான் ஆனா சில பிரபாதரை பத்தி யாருக்குமே தெரியாது ஏன்னா அவர் தன்னை பத்தி என்னைக்கு பிரச்சாரம் பண்ணது கிடையாது அங்க போனாரு அவர் இருந்தாரு ரொம்ப எளிமையா இருந்தாரு கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணார் உலகம் முழுக்க பரவினார் ஸோ அதனால நம்ம செய்ய வேண்டியது மக்களுக்கு கண்டிப்பா தெரியாதான் இந்தியாலேயே நீ நிறைய பேர் தெரியாது நான் இன்னைக்கு காலையிலேயே கேட்டேன் ஒரு சில சொல்றாங்க அவங்க வந்து ஈவன் பிராமின் ஃபேமிலியே பிறந்தவங்களே சொல்றாங்க எங்களுக்கு மகாபாரதம்லாம் என்னன்னே தெரியாதுங்க ஈவன் திருதராஷன் யாருன்னே தெரியாது சஞ்சயன் யாருனே தெரியாது துரியோதன் யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கேள்வி கேட்டது காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஊர்லயே யாரும் இதை முக்கியமா எடுத்துக்கிறது கிடையாது நம்ம ரொம்ப பிஸியா இருந்துட்டோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம படிக்கூடிய விஷயம் தான் ரொம்ப உயர்ந்த விஷயம் சாஸ்திரம்லாம் ஒன்னும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம் பட் சாஸ்திரம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது ஞானம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை பத்தியும் ஆத்மாவை பத்தியும் இந்த ரெண்டையும் கட்டுப்படுத்திட்டு இந்த ரெண்டையும் செயல்படுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவோட பகவானை பத்தியும் தான் உண்மையான ஞானம் இதை தவற வேத எல்லாமே அக்ஞானம் தான் இதை தவற இருக்கக்கூடிய ஞானம் எல்லாமே இந்த உடம்போட முடிஞ்சு போயிடும் அடுத்த பிறகு நமக்கு வர கிடையாது மோட்ச பிராப்தியை நம்மளுக்கு கொடுக்க போறது கிடையாது சோ உண்மையான ஞானம் அப்படின்னா உண்மையான ரிலீஃபை கொடுக்கணும் உண்மையான ரிலீஃப் அப்படிங்கிறது மோட்சம் தான் அந்த உண்மையான மோட்சம் கொடுக்கக்கூடிய ஞானம் அப்படிங்கிறது பகவத்கீதை சாஸ்திர விஷயங்கள் தான் ஓகே விஜய் ரொம்ப தேங்க்ஸ் விஜய் நல்லா சொன்னீங்க நீங்க வந்து அந்த தத்துவம் இது குணங்கள்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு ரொம்ப தேங்க்ஸ் குருஜி ஜென்ம முழுத்து ஜரா வியாதி அதெல்லாம் விஷ்ணு சாஸ்திரம்ல வரும்

ஹரிகிருஷ்ணா மந்திரம் தான் அந்த ஒரு விஷயத்த ஒரு பலமா வச்சுதான் என்ன பண்றாரு உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணார் உலகம் முழுக்க அவர் வெற்றி அடைஞ்சதுக்கான காரணம் இந்த ஒரு விஷயம் தான் இந்த ஹரிகிருஷ்ணா மந்திரம் தான் நம்ம மத்தவங்களுக்கு யாருக்கா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம் முதல்ல நம்ம இதை சொல்லிக் கொடுங்க மத்தவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம சாஸ்திரத்தை போய் சொல்லிக் கொடுக்கறதுல முதல் விஷயம் இந்த ஹரிநாமத்தை சொல்லிக் கொடுத்துட்டு அந்த ஹரிநாமத்தின் மூலியம் என்ன பண்ணுவான் சாஸ்திரத்தை அவன் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவான் ஃபர்ஸ்ட் அவங்க இதே தூய்மையானும் இதே தூய்மை ஆனிச்சுன்னா அவங்க ஹரிநாமத்தை புரிஞ்சுக்க சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த ஞானம் கிடைக்கும் அவனுக்கு ஓகே ராம் மோகன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ராம் மோகன் ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா ஆஹ் பக்தி வழிபாடுக்கும் குலதெய்வ வழிபாடுக்கும் எப்படி நீங்க டிஸ்டினியூஷன் பண்ணுங்க எதுக்கு ப்ரயாரிட்டி எது எப்படி பண்ணனும்ங்கிறது சொன்னா நல்லா இருக்கும் ஓகே குலதெய்வ வழிபாடு அப்படிங்கறது என்ன அப்படின்னா நம்ம பெரியவங்க வந்து என்ன பண்றாங்க ஒரு சில தேவதேவதைகள் என்ன பண்றாங்க வச்சிக்கிட்டு இவங்க என்னுடைய அவங்களுடைய குலம் இப்ப நம்ம குலம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப ஒருத்தனுக்கு வந்து இந்த கழிவுத்துல என்ன பிரச்சனைன்னா நம்மளுடைய குளம் என்னன்னே நமக்கு தெரியறது கிடையாது குளம் அப்படின்னா பிராமண குளம் குலம் சூத்திர சூத்திரகுளம் நாலு குளம் இருக்கு அந்த குளத்துக்கு தான் என்ன பண்ணுவேன் அவனுக்கு தகுந்த மாதிரி தமோ குணத்தில் இருக்கக்கூடிய தேவத்தையோ இல்ல ரஜோ இருக்கக்கூடிய தேவையோ இல்ல சத்துவ குணத்திற்கு தேவையோ வழிபட ஆரம்பிப்பான் இப்ப வந்து எல்லாருமே விஷ்ணு வழிபாடு ஆரம்பிக்க மாட்டாங்க தமிழகத்தில் இருக்கவங்க விஷ்ணு வழிபாடு வர மாட்டாங்க காரணம் என்ன விஷ்ணு வழிபாடு அவங்க வந்து மாமிசு சாப்பிடக்கூடாது ஒரு சில ஒரு கட்டுப்பாடு விதிமுறைகள்லாம் இருக்கணும் ஆசை இருக்கும் பண்ணுவாங்க ஒரு சில கிராம தேவதைகள் இருப்பாங்க அந்த கிராம தேவதைகளுக்கு என்ன பண்ணுவாங்க கொண்டு போய் இந்த வெட்டுறதோ இல்ல இது கொடுக்கறதோ அதை கொடுக்கறதோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அதை சாப்பிட ஆரம்பிப்பான் அதை சாப்பிட ஆரம்பிக்கும் போது என்ன பண்ற அதை ஒரு சில தேவதைகளுக்கு கொடுத்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படி கொடுத்து சாப்பிடும்போது என்ன ஆரம்பிக்கும் அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும் அந்த தேவத்தையே என்ன பண்ணும் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மனசு தூய்மை கொடுக்கும் இப்படி பண்றது தப்புப்பா இப்படி பண்ணாதப்பா இந்த மாதிரி செய்யற தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தூய்மைப்படுத்தும் அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் உயர்ந்த லெவலுக்கு வரும் அதுக்கப்புறம் கூட தேவதைகள் கொஞ்சம் கூட தேவதைகள் அக்னி இந்திரன் சந்திரன் போன்ற இந்த தேவதைகள் கொஞ்சம் உயர்ந்த தேவையில வழிபட ஆரம்பிக்கிறான் அவங்க எல்லாம் கூப்பிட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு சில ஸ்வர்காதி விஷயங்கள்லாம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறான் இந்த உலகத்திலே பல்வேறு விதமான பலன்களை அனுபவிக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் மறுபடியும் சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பிக்கிறான் ஓகே இதை விட ஒரு உயர்ந்த பலன் கொடுக்கறதுக்கும் இருக்கு இதை விட உயர்ந்த பலன் என்னது மோட்சம் அப்படிங்கிறது அந்த மோட்ச பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷ்ணு மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்றான் சத்வகுணத்துல இருக்கக்கூடியவன் விஷ்ணு கிட்ட வரா விஷ்ணு வழிபடுறான் அவன் மோட்சத்துக்கு போறான் அதனால எந்த ஒரு வழிபாடும் தவற கிடையாது நம்ம எந்த குணத்துல இருக்கோமோ அந்த குணத்துல அந்த வழிபாடு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த குணத்தோட நம்ம நின்று கூடாது அதுல இருந்து மேல 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 வந்து கடைசில மோட்சம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய அந்த விஷ்ணு வழிபாடுக்கு வரதான் உயர்ந்த வழிபாடு அதனால எந்த வழிபாடும் தப்பு கிடையாது ஆனா அல்டிமேட் வழிபாடு அப்படிங்கிறது விஷ்ணுவுடைய வழிபாடு ஏன்னா எல்லா வழிபாடு நோக்கமும் விஷ்ணு வழிபாடு விஷ்ணு வழிபாட்டு மோட்சம் போறது தான் மற்ற தேவர்கள் வழிபடுறதுனால மோட்சம் கிடைக்க முடியாது ஏன்னா அதை வந்து சாஸ்திரம் ரொம்ப தெளிவா சொல்லுது முக்தி முக்தி பிரதாதா விஷ்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுது விஷ்ணு மட்டும் தான் மோட்சம் கொடுக்க முடியும்னு சொல்லி சொல்றதுனால மற்ற தேவ வழிபாடு அப்படிங்கிற தப்பு கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியாதியோட வரான் அந்த வியாதியோட வரும்போது அவனுக்கு தகுந்த மருந்து கொடுக்குறோம் கடைசியில் அந்த வியாதிய இருந்து குணமாகிறது அப்படிங்கிறதா முக்கியம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவனை உயர்த்தி உயர்த்தி மேல கொண்டு வந்து மோட்சம் வரை கொண்டு போறாங்க விஷ்ணு வழிபாடு வரை கொண்டு போறாங்க

ராஜாவுடைய கையே நீ வாழ்க ராஜாவுடைய கையே நீ எனக்கு இது கொடுத்த ராஜாவுடைய காலை எனக்கு கொடுத்தேன்னு நம்ம தனித்தனியா தனித்தனியா ஒரு அங்கத்துக்கு நம்ம பூஜை பண்ண மாட்டோம் மொத்தமா அந்த தான் பூஜை பண்ணும் இல்லையா அந்த மாதிரி தேவர்கள் எல்லாமே கிருஷ்ணனுடைய அங்கம் தான் சோ என்ன பண்ணக்கூடாது நம்ம அங்கத்துக்கு எல்லாம் பூஜை பண்ணக்கூடாது அங்கியான தேவனான முழு தேவத உண்மையான தேவனான அந்த பகவானுக்கு பூஜை பண்ணோம் அப்படின்னா உண்மையிலுமே நம்ம எல்லாருக்கும் பூஜை பண்ணுறது சமம் அவங்க தேவர்களும் ரொம்ப திருப்தி அடைவாங்க இல்ல அவங்களுக்கு ரொம்ப கூச்சமை போயிடும் ஏன்னா நம்மள போய் வழிபடுறாங்க நம்மளுக்கு மேல இப்படி பகவான் இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொஞ்சம் கூச்சப்படுவாங்க அதனால கிருஷ்ண வழிபாடு வழிபட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் வழிபட்டது சமம் நம்ம யாரையும் வந்து அவமரியாதை பண்றது கிடையாது எல்லாத்தையும் மரியாதை கொடுக்கணும் எல்லாரும் எப்படி மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம சொல்றது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் நம்ம என்ன பண்றோம் மரியாதை கொடுக்குறோம் சொன்னோம் இல்லையா மத்வாச்சாரியாரோ இல்ல ஹனுமான் என்ன பண்றாங்க அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு படிகட்டும் தொட்டு கும்பிடுறாங்க நம்ம கோயிலுக்கு போகும்போதே பண்றோம் இல்லையா படிகட்டை தொட்டு கும்பிட்டு போறோம் காரணம் என்னது அதுக்கும் மரியாதை கொடுக்குறோம் சோ மரியாதை யாரையும் நம்ம யாரையும் இக்னோர் பண்றது கிடையாது எல்லாத்தையும் இப்ப என்ன பண்றோம் எல்லாத்தையும் கிருஷ்ணரோட கனெக்டடா பாக்குறோம் இது வரைக்கும் எல்லாத்தையும் வித்தியாச வித்தியாசம் இவங்க வேற இவங்க இருந்தோம் இப்ப என்ன பண்றோம் எல்லாமே கிருஷ்ணோட சம்பந்தம் முடியாது கிருஷ்ணர் மூலமா இருந்து எல்லாருக்கும் அவர்கிட்ட இருந்தா சக்தி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த கனெக்ஷனை பாத்து வழிபட்டோம் அப்படின்னா அதுதான் உண்மையான வழிபாடு அப்படி வழிபட ஆரம்பிக்கிறோம் மணி இருக்கீங்களா